ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும் வணக்கங்கள் நம்ம நம்ம எயிட்டீன் டேஸ் பகவத்கீதை லெவல் ஒன்ல பதினெட்டு சாப்டர் பகவத்கீதையில இருக்கு அப்படின்றத நம்ம நம்ம இருக்கோம் அதுல இன்னைக்கு எட்டாவது சாப்டர் பார்க்க போறோம் பிரம் அக்ஷர பிரம்ம யோகம் கிருஷ்ணரை அடைதல் ஏன்னா லைஃபோட கோல் என்ன அப்படின்னு பாத்தோம்னா பகவான அடையறது தான் இல்லைங்களா சோ சூப்பர் சோலர் அடைய மாதாஜி பிரபுஜி ஆஹ் சூப்பர் சொல்ல அடையிறது அதாவது பரமாத்மாவை ஆத்மா அடையிறது பகவான் அடையிறது அதுதான் வந்து லைஃபோட கோலே இப்ப நம்ம இந்த மெட்டீரியல் ஜட உலகத்துல ஒரு கோல் வச்சிருப்போம் நம்மளுக்கு இது இது இருக்கணும் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவங்க அவங்களோட எண்ணங்களுக்கு ஆசைகளுக்கு தகுந்தாற் போல இருக்கும் இல்லைங்களா ஆனா நித்தியமான ஒரு அஹ் நம்ம கோல் அப்படின்னா நம்ம அடைய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது நிதர்சனமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோல் சூப்பர் சொல்ல அடையிறது நம்ம ஆத்மா பரமாத்மாவை நம்மளுக்கு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டிய விஷயம் நான் உடல் அல்ல ஆத்மா அப்படின்ற நம்மளுக்கு தெரிய வரணும் அப்புறம் இந்த உடலுக்கான விஷயங்கள் எல்லாத்துக்கும் நம்ம நிறைய பிரயர்த்தனப்பட்டுக்கிட்டே இருக்கோம் வாழ்க்கை முழுக்க அதுல இருந்து நம்மளோட கவனத்தை கொஞ்சம் எதிர திசை திருப்பணும் ஆன்மீகத்துக்கு நித்தியமான இந்த ஆத்மா பக்கம் நம்ம கொஞ்சம் கவனத்தை திருப்பி நம்ம அதுக்கு என்ன தேவை பக்தி ஆன்மீகம் அதுதான் தேவை அப்ப அந்த பக்கம் நம்ம கொஞ்சம் நம்மளோட கவனத்தை செலுத்தணும் அந்த மாதிரி செலுத்துறதுனால நம்ம சரியான வழியில நம்ம நம்ம வாழ்க்கையை வாழறோம் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரிய வரும் ஆஹ் அதுக்கப்புறம் மனித பிறப்புன்றது ரொம்பவே அடித்தான பிறப்பு அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது என்னைக்குமே நம்ம கூடாது அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்கு அப்ப கிருஷ்ணரை அடைதல் அது ரொம்பவே முக்கியமான விஷயம் இல்லைங்களா அது எப்படி அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம் பகவான் இந்த சாப்பிட்ற பகானை அடையறது எப்படி அப்படின்றத பகவானே நமக்கு உபதேசம் பண்ணிருப்பாங்க அக்ஷர பிரம்ம யோகம் அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற சேப்பரோட தலைப்பு ஹரி கிருஷ்ணா லலிதா மாதாஜி ஆஹ் பேர் சொல்லிங்களா ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஓம் அக்ஞான திமிராந்தச யானாஞ்சல சலகையா சற்றுட உன் மிளிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ நம श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं ददाति रूप वन्देहं श्रीगुरो श्रीगुरोपदकमलं श्रीगुरु वैष्णवां च श्रीरूपं साक्रजाधान्विदं तं सजीवं सात्वं सावधूतं परिजनसहितं कृष्ण देवं श्री राधा कृष्ण बाधान सगण लिता हे कृष्ण करुण सिंधो दीनबंधो जगतपते पे गोपेशा कांता राधा कांता नमोस्तु तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभासुते देवी हरि प्रिये वाञ्चाकल्पदरुप्य च कृपासिधुप्य पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवी वाणि प्रसारिणि निर्विशेष शून्यवादि ेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभुनिंद श्री अद्वैत गाधरा श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे ओम नमो भगवते वासुदेवाय हरे कृष्ण माता जी हरे कृष्ण माता जी थैंक यू प्रणाम ஹரிகிருஷ்ண டிவர்டிஸ் நம்ம இன்னைக்கு எட்டாவது அத்தியாயம் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஏழாவது அத்தியாயத்துல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்றது ஒரு சுருக்கமா பாத்திரலாம் ஆஹ் ஏழாவது அத்தியாயத்துல இருந்து பக்தி யோகம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா அப்போ அஹ் பகவான் வந்து யோகம் பக்தி எப்படி பண்றது அப்படின்றத நமக்கு எந்த ஆறு சாப்டர்லயும் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க ஆஹ் அஹ் ஃபர்ஸ்ட் பகவானுக் பகவான் மேல நம்மளுக்கு பக்தி வரணும் அப்படின்னா பகவான் நமக்கு பரிச்சயமா ஆகணும் இல்லைங்களா பகானை பத்தி நம்மளுக்கு நிறைய தெரியணும் அப்பதான் நம்மளுக்கு பகவான் மேல ஒரு ஆஹ் நல்ல ஒரு உறவு முறை நம்மளால ஏற்படுத்திக்க முடியும் இல்லைங்களா அப்போ பகவானை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்ன்ற பட்சத்துல பகவான் தன்னை பத்தி நிறைய விஷயங்களை இந்த ஆறு சாப்டர்லயும் வந்து நமக்கு சொல்லிருப்பாங்க அவங்களோட ஆப்புலன்சஸ் அப்படின்னு நம்ம வந்து அதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம் சரிங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் ஆஹ் இந்த விஷயத்த நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதாவது பகவான் நான் இதில் அதாவது நிலம் அஹ் அதாவது வந்து அஹ் ஆஹ் நீரில் வந்து சுவையா இருக்கு சூரியன் சந்திரன் எல்லாம் வந்து அஹ் வெப்பமா இருக்கேன் அப்படின்றது வந்து நிறைய சொல்லிருப்பாங்க ஏழாவது அத்தியாயத்துல அதெல்லாம் நம்ம என்ன மாதிரி அர்த்தத்துல எடுத்துக்கணும்னா இப்ப நம்மளுக்கு அஹ் பகவான் அப்படின்னா கோயில போய் பார்த்தா மட்டும் ஞாபகம் வரும் இல்லைங்களா ஆனா பகவான் எல்லாத்துலயும் பிரவேசிருக்கா பிரவேசிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம உணரும் போது தண்ணீர் அருந்தும் போது அதுல உள்ள சுவையாவும் அந்த சுவை அந்த அந்த தாகம் தணியும் போது பகவானை நம்மளால நல்லபடியா உணர முடியும் அதே மாதிரி ஒரு இனிப்பான பழத்தை எடுத்து நம்ம சாப்பிடும்போது அந்த இனிப்பை அந்த பழத்துக்கான சுவையை கொடுத்தது பகவான் இல்லைங்களா அப்ப நம்மளால அதை அதுவும் பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு அதை சுவைக்கும்போது நமக்காக பகவான் என்னென்ன எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்மளால உணர முடியும் பகவானை நித்தியமா நம்மளால நினைக்க முடியும் சூரிய ஒளி வரும்பொழுது சந்திர ஒளியை பார்க்கும்போது எல்லாத்துலயுமே பகவான் தான் ஆதாரமா இருக்காங்க அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா அப்போ அதனால நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்க பார்க்க நம்மளுக்கு முழுக்க முழுக்க பகவானோட நம்மளால சம்மந்தப்படுத்திக்க முடியும் அப்படின்றதையும் நம்மளால ஆஹ் உணர முடியும் சரிங்களா அப்ப நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணா பற்றிய அறிவின் மகிமை பகவான பத்தின விஷயங்கள் நம்ம அஹ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலயமாக பகவான் கிருஷ்ணர் ஆற்றல் பற்றிய அறிவு அதாவது ஜட ஆற்றல் ஆன்மீக ஆற்றல் அதுக்கப்புறம் வந்து நம்ம லிவிங் என்டிட்டி அதை பத்திலாம் நம்ம வந்து நெத்தி பார்த்தோம் இல்லைங்களா செவன் பாயிண்ட் ஃபோர் செவன் பாயிண்ட் டுவெல் வரைக்கும் பிரகிரு மெத்திமே பராம் அப்படின்றது ஜட ஆற்றல் அப்படின்றது மெட்டீரியல் எனர்ஜின்னு சொல்லுவோம் அது வந்து எட்டு அஹ் Hey. எட்டு பொருள் உள்ளடங்கியது அதாவது நம்மளோட கிராஸ் பாடி பஞ்சபூதங்கள்னான இந்த உடம்பும் அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்தூல சரீரம் மனம் புத்தி அகங்காரம் இந்த எட்டும் சேர்ந்தது ஜட ஆற்றல் அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா தாண்டி மகா தத்துவ அப்படின்னு இருக்கு ஆனா இது பேஸா நம்ம பார்த்தது நேற்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை விட உயர்ந்தது எது அப்படின்னு பார்க்கும்போது ஆத்மா அப்படின்றத நம்ம பார்த்தோம் எதனால ஆத்மா அதை விட உயர்ந்தது லிவிங் எதனால உயர்ந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து அந்த பஞ்சபூதங்கள்னான இந்த உடம்பும் இருக்கும் அந்த ஸ்தூல சரீரமும் நம்ம கிட்ட இருக்கும் அதே மாதிரி சோல் சச்சித்தானந்தம் அதுவும் நம்ம இல்லைங்களா ஆத்மாவோட சொரூபம் அப்போ ஆத்மாவோட சொரூபம் ஆன்மீக விஷயம் ஸ்பிரிச்சுவல் ஆனது ஆனா இந்த ரெண்டும் இந்த இந்த உடலும் அதுக்கப்புறம் சரீரமும் மெட்டீரியல் விஷயங்கள் இல்லைங்களா அது வந்து ஜட சக்தியில வந்துடும் இல்லைங்களா அதனால தான் எனர்ஜி அப்படின்னு வந்து நம்மள சொல்லுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்மீக ஆற்றல் அதாவது அதெல்லாம் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல இருக்கும் அதை பத்தி எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் பகவான் கிருஷ்ணனிடம் சரணடைதல் பகவான் கிருஷ்ணர் கிட்ட யார் யாரெல்லாம் சரணடைவாங்க யார் யாரெல்லாம் சரணடைய மாட்டாங்க அப்படின்றத எதனால சரணமடையணும் அப்படின்றதையும் பகவான் சொல்லியிருப்பாங்க எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முக் குணங்கள்ல நம்ம அடிமையா இருக்கிறதுனாலதான் நம்ம நிறைய துன்பங்கள் அனுபவிக்கிறோம் அப்படின்றத பகவான் சொல்லிருப்பாங்க அப்ப இந்த முக் குணங்கள்ல வெளியில வரணும் அப்படின்னா பகவான பகவான் சரணடையும் போது இந்த முக் குணங்கள்ல நம்மளால வெளியில வர முடியும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அப்ப யாரெல்லாம் சரணடைவாங்க யாரெல்லாம் சரணடைய மாட்டாங்க அப்படின்றத பார்த்தோம் அதுக்கப்புறம் ஆஹ் தேவதேவி வழிபாடு அப்படின்றதையும் பார்த்தோம் அதாவது பகவான்கிட்ட எல்லாருமே வந்திருக்கோம் பகவான் தான் எல்லாரையும் உருவாக்கி இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு நம்ம பார்ப்போம் சரிங்களா இன்னைக்கு வந்து குல உலக சாட்ல எப்படி வந்து உருவானது அப்படின்றது விஷயங்கள் நம்ம வந்து பார்ப்போம் அதாவது ஜட உலகம் ஆன்மீக உலகத்தை பத்தி நம்ம பார்ப்போம் அப்போ பகவானோட நாபி கமலத்துல இருந்து பிரம்மா வராங்க பிரம்மா வந்து இந்த பதினாலு லோகத்தையும் உருவாக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா அப்போ தேவதேவி வழிபாடு அப்படின்ற முறையும் எப்படி வரும் பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஜட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நம்ம என்ன பண்ணுவோம்னா பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி நம்ம வந்து அதை வந்து நிறைவேற்றிப்போம் இல்லைங்களா அப்ப எல்லாரையும் பகவான் தான் படிச்சிருக்காங்க அப்ப பகவான் மூலயமா தான் நமக்கு அந்த அனுகிரகங்களும் கிடைக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ஒரு மெட்டீரியல் விஷயங்கள் அதாவது ஜட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நம்ம என்ன வே வேண்டி நம்ம வந்து அது கிடைச்சாலும் அது நித்தியமானது இல்ல அது வந்து என்னது ஒரு எல்லைக்கு உட்பட்டது அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் யாரெல்லாம் தேவதேவி வழிபாடு பண்றாங்களோ அவங்கள யாரோட லோகத்தை அடைவாங்க தேவர்களோட லோகத்தை அடைவாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனா பகவான வழிபாடு பண்றவங்க இந்த ஜட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எதுவும் வந்து கேட்க மாட்டாங்க அப்படியே பகவான் வந்து என்னது என்ன தேவை அப்படின்றத பார்த்து கொடுப்பாங்க சரிங்களா அதுவும் இல்லாம பகவானே வேணும் அப்படின்றதான் தாத்யம் ஒரு உண்மையான டிவோட்டிஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானே வேணும் அப்படின்றதுதான் ஆஹ் அவங்களோட முழுமையான ஒரு ஆஹ் ஆசையா இருக்கும் சரிங்களா எந்த இடத்துலயும் பகவானே நீதான் எனக்கு வேணும் அப்படின்ற சொல் அந்த அந்த நிலைதான் உயர்ந்த நிலை அதே மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் நரகத்துல இருந்தாலும் எனக்கு பக்தி சேவை வேணும் அப்படின்ற கேட்கிற நிலைதான் உயர்ந்த நிலையா இருக்கும் அந்த நிலைக்கு வர்றதுதான் இருக்கலே சிறந்தது அப்ப பகவானை வழிபடுறவங்க யார்கிட்ட போவாங்க பகவான் கிட்ட போவாங்க பகவானோட லோகத்தை அடைவாங்க அப்படின்றத பார்த்தோம் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கதை கூட உண்டு ஒரு ராஜா இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அன்னைக்கு பிறந்த நாள் மூணு நண்பர்கள் வந்து ராஜா கிட்ட போயிட்டு அன்னைக்கு என்ன கேட்டாலும் கொடுக்குறேன் ராஜா வந்து எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க மூணு நண்பர்கள் போவாங்க போன உடனே ஒரு நண்பன் வந்து என்ன கேப்பாங்கன்னா எனக்கு நல்ல சொகுசான வீடு வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க பொன்னி ராஜா வந்து அமைச்சர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நல்ல வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க அதே மாதிரி ரெண்டாவது போன நண்பன் வந்து எங்க ஊர்ல வந்து ரோடு எல்லாம் சரியில்லை தண்ணீர் வந்து குளங்கள் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பன்னீர் ராஜா வந்து சரி அவங்க என்ன கேட்டாங்களோ அதை நீங்க வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மூணாவது போனவங்க ஒரே ஒரு விஷயம் கேட்பாங்க அஹ் நீங்க வந்து எங்க வீட்டுல வந்து ரெண்டு நாள் தங்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ராஜா கிட்ட பொண்ணு இந்த ரெண்டு நண்பர்களும் சொல்லுவாங்க ராஜா வந்து நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நீ நல்லா பயன்படுத்திக்க வேண்டாமா அவங்க வந்து ரெண்டு நாள் உங்க வீட்டுல தங்கினால உனக்கு என்ன கிடைக்க போகுது இந்த மாதிரி நீ வந்து வேஸ்ட் வாய்ப்ப அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த மூணாவது நண்பன் கேட்டாங்களா அவங்க கிட்ட சொல்றாங்க நான் வந்து உன் வீட்டுல எதுக்கு தங்கணும் அப்படின்னு ஒன்னு நீங்க வந்து எங்க வீட்டுல ரெண்டு நாள் தங்கினா போதும் அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு வந்து திரும்பவும் சொல்லிடுவாங்க உடனே அமைச்சர்கிட்ட கூப்பிட்டு நான் வந்து அவங்க வீட்டுல போய் தங்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க ஆனா அவங்க வீட்டை மாளிகையா மாத்துங்க எந்த ஒரு குறைபாடும் எனக்கு வரக்கூடாதுங்க அதுக்கப்புறம் போற ரோடுல இருந்து லைட்டு அப்புறம் வந்துட்டு இந்த தண்ணீர் வசதி எல்லாமே வந்து சிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கிட்ட ஏற்பாடு பண்ண சொல்லிடறாங்க ஏன்னா ராஜா போய் தங்குனாங்கன்னா ரெண்டு நாள் தங்குனாலும் எப்படி இருக்கும் அந்த இடம் அந்த இடம் எல்லா வசதிகளோட இருக்கும் இல்லீங்களா அப்போ இவங்க எல்லாரும் தனிப்பட்டு ஒண்ணு ஒண்ணு வேணும்னு கேட்டாங்க வீடு வேணும் இந்த வசதிகள் வேணும்னு கேட்டாங்க ஆனா மூணாவதா இருந்தாங்க என்ன பண்ணாங்க ராஜாவே தான் நீங்களே வந்து எங்க வீட்டுல தங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்ட அவங்க அவங்களுக்கு என்ன கிடைச்சது அனைத்து நன்மைகளும் கிடைச்சது இல்லைங்களா அதே மாதிரிதான் இதை எதிர்பார்த்து நம்ம பகவானுக்கு பக்தி பண்ணக்கூடாது ஆனா இது ஒரு தாத்யம் நம்ம எதையும் இது வேணும் அது வேணும்னு நம்ம கேட்டோம்னா அதோட முடிஞ்சிடும் ஆனா நம்ம பகவானே வேணும் அப்படின் போது பக்தியிலும் நம்மளுக்கு சிறந்த முறையில முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி இந்த ஜட உலகிலும் நமக்கு என்ன சுக்கிருத்தி இருக்கும் அது நமக்கு அமைப்பு அவசியம் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப தேவதேவ வழிபாடு முறைகள் அதையும் நம்ம வந்து பார்த்தோம் மயைவ அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அத்தியாயம் எட்டின் சுருக்கம் அது என்னன்னு பார்த்திடலாம் அத்தியாயம் எட்டு பார்க்க போறோம் அதோட சுருக்கம் என்ன அப்படின்றது பார்த்திடலாம் அர்ஜுனனின் எட்டு கேள்விகள் உம் பதில எட்டு கேள்விகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அது வந்து எயிட் பாயிண்ட் ஒன் டு எயிட் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் கிம் தத் தம்மம் அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமாக இறக்கும் நேரத்தில் கிருஷ்ணரை நினைவில் கொள்ளுதல் எட்டு புள்ளி அஞ்சு எட்டு புள்ளி எட்டு வரைக்கும் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமாக யோகமிக்ஷா பக்தியால் கிருஷ்ணாவை நினைவில் கொள்ளுவது அப்படின்றத பார்க்க போறோம் யோகமிஸ்ரா பக்தின்றது டிவோஷனல் சர்வீஸ் பகவானுக்கு பக்தி சேவை மூலியமா பகவானை நம்ம எப்படி நினைவில் கொள்றது அப்படின்றது எயிட் பாயிண்ட் நைன் டு எயிட் பாயிண்ட் தேர்ட்டின் வரைக்கும் ஓம் இதி ஏகாட்சரம் பிரம்ம அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமாக தூய பக்தியால் கிருஷ்ணரை நினைவுபடுத்துதல் அது வந்து எட்டு புள்ளி பதினாலுல இருந்து பதினாறு வரைக்கும் துக்காலயம் அசாஸ்வதம் அதுக்கப்புறம் பொருள் உலகம் மற்றும் ஆன்மீக உலகத்துக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத பார்ப்போம் எட்டு புள்ளி பதினேழுல இருந்து எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பராஸ்தஸ்மத்து அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமாக கிருஷ்ண கிருஷ்ணரை பெறுவதில் தூய பக்தியின் உச்சநிலை அதாவது தூய பக்தியால மட்டுமே தான் நம்மளால என்ன பண்ண முடியும் பாவான நம்மளால அடைய முடியும் அப்படின்றத எட்டு புள்ளி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் பார்க்கலாம் அத்தித்தி தத் சர்வமிதம் அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமாக ஆஹ் हरे कृष्ण माताजी हरे कृष्ण जरामरणमाश्रित्य यतन्ति ये ते ब्रह्म तद्विदु कृत्स्नम् अध्यात्मं कर्म चाखिलं साधिभूताधिदैवं मां साधियज्ञं च ये विदुः प्रयाणकालेपि च माम् विदुर्युक्तचेतसः ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மதாஜி இந்த ஸ்லோகங்கள் ஏழாவது சாப்டர்ல பிரம்மம் அத்தியாத்மா அதி தெய்வம் அதி எஜ்யம் அது பிரயாண காலத்துல பகவான அடையிறது இந்த விஷயங்கள்லாம் வந்து பகவான் வந்து அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இந்த வார்த்தைகள்லாம் கேட்ட உடனே அர்ஜுனருக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆவல் ஏற்படுது அதனால அவங்க என்ன பண்றாங்க பகவான் கிட்ட எட்டு கேள்விகள் கேட்கிறாங்க ஹரே கிருஷ்ணா மதாஜி எயிட் பாயிண்ட் ஒன் அண்ட் எயிட் பாயிண்ட் டூ ओम श्री परमात्मने नमः अत अष्टमो अध्याय अर्जुन उवाच किं तद् ब्रह्म किं किं कर्म पुरुषोत्तम अधिभूतं च किं प्रोक्तं अधिदैवं किं उच्यते अधियज्ञ कोत्रो देहेस्मिन् मधुसूदन प्रयाण काले च कथं गेयोसि नियतात्मभिः हरे कृष्ण। அர்ஜுனன் வினவினார் பெம்பெருமானே உத்தம புருஷரே பிரம்மன் பிரம்மன் என்பது என்ன அத்தியாத்மா என்பது என்ன பலநோக்கு செயல்கள் யாவை இந்த ஜட தோற்றம் என்ன தேவர்கள் யாவர் இவற்றை தயவு செய்து எனக்கு விளக்குவீராக அதுக்கப்புறம் மதுசூதனரே யாகங்களின் இறைவன் யார் உடலில் அவர் எவ்வாறு வசிக்கின்றார் பக்தி தொண்டில் ஈடுபடுவோர் உம்மை மரண காலத்தில் எவ்வாறு அறிய முடியும் இந்த கேள்விகள் எல்லாம் அர்ஜுனர் வந்து கேக்குறாங்க சரிங்களா பிரம்மம்னா என்ன அத்தியாத்மம்னா என்ன பலநோக்கு செயல்கள்னா என்ன ஜடத்தோற்றம் அப்படின்னா என்ன தேவர்கள் யாரு அப்புறம் யாகங்களின் இறைவன் யார் உடலில் அவர் எவ்வாறு வசிக்கின்றார் பக்தி தொண்டில் ஈடுபடுவோர் உண்மை மரண காலத்தில் எவ்வாறு அறிய முடியும் இந்த கேள்விகளை அர்ஜுனர் கேக்குறாங்க அதுக்கான சார்டு தான் இது பிரம்மம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்மா சரிங்களா நம்ம ஜீவாத்மா நம்ம தான் லிவிங் என்டிட்டிஸ் சரிங்களா அதுக்கடுத்து ஆத்மா அப்படின்றது உடலின் கட்டுப்பாட்டாளர் அதுவும் வந்து ஜீவன் ஜீவாத்மா சரிங்களா அதுக்கப்புறம் கர்மா கர்மான்றது பொருள் உடலுக்கு வழிவகுக்கும் செயல்கள் அப்படின்றத நம்ம இங்க பாக்கோம் அதாவது கர்மான்றது நம்ம செய்யற செயல்கள் ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தது கர்ம யோகா பார்த்தோம் இல்லைங்களா அதுதான் என்ன அதுல பகவான உம் பக்தி அதாவது செயல்கள் மூலியமா பகவான திருப்தி பண்றது எப்படி அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்போ கர்மா அப்படின்றது செயல்கள் பொருள் உடலுக்கு வழிவகுக்கும் செயல்கள் அதிபூத்தா அது என்னன்னு பாத்தோம்னா பொருள் கையாளுதல் அதாவது பொருள் இயற்கை பிரகிருத்தி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதுக்கப்புறம் அதி தெய்வா அப்படின்றது என்னன்னா இதில் அனைத்து தேவி தேவர்களும் அடக்கம் அதாவது யூனிவர்சல் ஃபார்ம் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா யாரு இருப்பாங்க எல்லாரும் அடக்கமா இருப்பாங்க எல்லா தேவர்கள் அதாவது யூனிவர்சல் ஃபார்ம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தோம்னா இந்த ஜட உலகத்தை பகவானோட ரூபத்துல பார்க்கணும் அப்படின்னா யூனிவர்சல் ஃபார்ம்ல நம்மளால பார்க்க முடியும் இந்த ஜட உலகம் முழுமையும் பகவான்குள்ளார அடங்கி இருக்கு அப்படின்றத நம்ம பகவானோட வந்து விஸ்வரூப தரிசனத்துல நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா அப்போ இதில் இதுல விஸ்வரூப தரிசனத்துல அனைத்து தேவதேவர்களும் அட அடக்கம் அப்படின்றத பார்க்கிறோம் அதியக்ஞா அப்படின்னு தியாகத்தை அனுபவிப்பவர் பரமாத்மா யாரு அதி பரமாத்மா நம்ம என்ன ஒரு தவம் தியாகம் இதெல்லாம் செஞ்சாலும் அது யாரை போய் சேரும் பரமாத்மா பகவானை போய் சேரும் அது யஜ்யா எங்கே வசிக்கிறார் அனைவரின் இதயத்திலும் பகவான் இங்க இருக்காங்க எல்லாரோட மனதிலும் பரமாத்மாவா இருக்காங்க அதுக்கப்புறம் இருக்கும் நேரத்தில் கிருஷ்ணரை நினைவில் எப்படி நினைவில் கொள்வது வாழ்நாள் முழுவதும் பயிற்சி நினைவு அதாவது எப்படி பகவான் இறக்கும் தருவாயில் அஹ் பகவான நினைச்சா பகவானை அடைய முடியும் சரிங்களா இது வந்து பகவான் வந்து இந்த சர்களை ஸ்லோகத்துல சொல்லிருப்பாங்க ஆஹ் கிட்டத்தட்ட அது என்ன உறுதி சொல்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா நிச்சயம் என்னை வந்து அடைவர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அப்ப இறக்கும் நேரத்துல பகவானை நம்ம நினைக்கணும் அப்படின்னா அதை எப்படி நம்மளால நினைக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க பயிற்சி அதான் எப்படி பாத்தோம்னா இப்ப சில பிள்ளைங்க வந்து நல்லா படிச்சிருவாங்க சில பிள்ளைங்கன்னா அஹ் பிராக்டிஸ் நிறைய வேணும் இல்லைங்களா எக்ஸாம் வருது அப்படின்னா முதல் நாள்ல இருந்தே அவங்க என்ன பண்ணணும் நல்லா படிக்கணும் தினக்கும் தினைக்கும் என்ன நடத்துறாங்களோ அது எல்லாத்தையும் படிச்சாதான் அவங்களுக்கு எக்ஸாம் அன்னைக்கு எப்படி இருக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும் இல்லைங்களா ஞாபகத்துல எல்லாமே வரும் அவங்க நல்லபடியா பதில் அளிக்க முடியும் அதே மாதிரிதான் பகவானை நம்ம நித்தியமா மனசுல நினைச்சு பக்தி சேவையில நம்ம ஈடுபட ஈடுபட நம்மளாலயும் என்ன பண்ண முடியும் மரண நேரத்துல பகவான மனசுல நிலை நிறுத்த முடியும் அப்படின்னு நினைவில் கொள்ள முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அதுக்கு என்ன கேரண்டின்னு எல்லாம் கேட்க வேண்டாம் ஏன்னா நம்மளோட பிரயத்தனத்தை தான் பகவான் பார்ப்பாங்க நம்ம அதுல முழுமையா ஈடுபட்டோம் அப்படின்னா அவசியம் நம்மளுக்கான அந்த ஞாபகத்தை பகவானே வழங்குவாங்க அப்படின்றத இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போ வாழ்நாள் முழுவதும் பயிற்சி என்ன பயிற்சி பக்தி சேவை பகவானுக்கு டிவோஷனல் சர்வீஸ் பகவான முழுமையா மனசுல நிலை நிறுத்தி பக்தி சேவை பண்ணும் பொழுது நம்மளால பகவான இறக்கும் நேரத்துல நினைவில் கொள்ள முடியும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அத்தியாத்மா அதிபூதா அதிதெய்வா அப்படின்னு மூணு வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா பொதுவா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த உலகத்துல நாலு பிரச்சனைகள் உண்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் பிறப்பு இறப்பு மூப்பு நோய் இந்த நாலும் வந்து பிரச்சனைகள் தான் இல்லைங்களா கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதை நம்ம பிறப்பும் கஷ்டம் தான் இறப்பும் கஷ்டம் அப்புறம் முதுமையும் ஒரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அதே மாதிரி ஆஹ் நோய் வந்தாலும் கஷ்டம் இந்த நாலு கஷ்டங்களும் எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு அதே மாதிரி இன்னொரு மூணு கஷ்டங்கள் நம்மளுக்கு உண்டு என்னென்னு பார்த்தோம்னா அதி ஆத்மா அதிபூத்தா அதிதெய்வா அப்படின்றதுதான் அப்ப அதி ஆத்மா அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளாலே நம்மளுக்கு வர கஷ்டங்கள் நம்மளால எப்படி நம்ம கஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடல்ல ஒரு குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா அது நமக்கு கஷ்டம் இல்லைங்களா ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா ஜுரம் வந்துருச்சு அப்படின்னா அதனால நம்மளுக்கு என்ன ஏற்படுது கஷ்டங்கள் ஏற்படுது இல்லைங்களா அதே மாதிரி இன்னொரு கஷ்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மனதால நம்மளுக்கு கஷ்டங்கள் ஏற்படும் அது நம்மள எப்பயுமே என்ன பண்ணும் நம்மள ஆஹ் எது நம்ம நினைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அதையே நம்மளுக்கு திரும்ப திரும்ப நினை நிலுவில கொண்டு கொண்டு வரும் அதே மாதிரி யார் யார் மேலயாவது ஒரு விரோதம் இருக்கு அப்படின்னா சின்னதா இருக்கும் அதையே நினைச்சு 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 அது என்ன ஆயிடும் பெருசா வந்து பெரிய சண்டையில போய் முடிஞ்சிடும் இல்லைங்களா மனதே ஸ்பெகுலேஷன்ஸ் நிறைய இருக்கும் இல்லைங்களா மனமே நம்மளோட நிம்மதியை கெடுக்கும் இல்லைங்களா அது ஒரு விதம் இன்னொன்னு நம்மளோட உடம்புல ஏற்படுற பாதிப்புகள் இது ரெண்டும் வந்து அதி ஆத்மா அதால ஏற்படுற கஷ்டங்கள் அதே மாதிரி அதிபூத்தா அப்படின்றது பிற உயிரினங்கள்னால நமக்கு வர கஷ்டங்கள் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா நோய்கள் எல்லாம் வருது இல்லைங்களா நமக்கு அஹ் ஒரு வைரஸ்னாலயோ இப்போ கொரோனா அந்த மாதிரிலாம் நோயெல்லாம் வருது இல்லைங்களா அப்போ பிற உயிர்கள்னால நமக்கு ஏற்படுற கஷ்டம் அது வந்து அதிபூத்தா அப்படின்றது அதி தெய்வா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை சீற்றங்கள் தேவர்கள்னால நமக்கு கிடைக்கிற கஷ்டம் எதனால தேவர்கள்னால நமக்கு கஷ்டம் கிடைக்குதுன்னா நம்ம அதுக்கேத்து ஏதாவது ஒரு தவறுதலை நம்ம பண்ணிருப்போம் இல்லைங்களா அப்போ பூகம்பம் வர்றது மலைச்சரிவு ஏற்படுறது வெள்ளம் வர்றது இதெல்லாம் என்ன யாரால வருது இதெல்லாம் தேவர்கள்னால வருது நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்மளும் ஏதாவது அந்த இயற்கைய டிஸ்டர்ப் பண்ணிருப்போம் அதோட இயல்புல இல்லாம அதை நம்ம கஷ்டப்படுத்திருந்தோம் அப்படின்னா இந்த இயற்கை சீற்றங்கள் நமக்கு வரும் அது யாரால வரும் பார்த்தோம்னா தேவர்கள்னால வரும் அப்போ மொத்தமா வந்து ஏழு கஷ்டங்கள் நமக்கு இந்த ஜட வாழ்க்கையில நம்ம இருக்கோம்ன்ற பட்சத்துல எல்லா உயிரினங்களுக்கும் இந்த ஏழு கஷ்டங்களும் நித்தியமா இருந்துகிட்டேதான் இருக்கும் அப்படின்றது நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் அதி ஆத்மான்றது நமக்கே நமக்கு கொடுத்துக்க கஷ்டம் மனதாலையும் நம்ம உடம்புல ஏற்படுற சிரமங்கள் அதே அதிபூத்தான்றது பிற உயிரினங்கள்னால நமக்கு ஏற்படுற சிரமங்கள் அதே அதி தெய்வான்றது இயற்கை சீற்றத்தினால ஏற்படுற சிரமங்கள் இது தாண்டி நம்மளோட பிறப்பு இறப்பு அதுக்கப்புறம் முதுமை நோய் இந்த நாளும் வந்து நமக்கு கொடுக்குற தொல்லைகள் சரிங்களா இந்த ஏழு விஷயங்களும் என்ன இருக்கும் இந்த ஜட வாழ்க்கையில பிறந்த எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கும் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம் மத்தஜி எயிட் பாயிண்ட் த்ரீ ஸ்ரீ பகவான் அக்ஷரம் பிரம்ம பரமம் சபாவோத்யாத்மமுச்சதே பூதபாவோத்பவகரோ கர்ம சங்கிதே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண மத புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் கூறினார் பிரம்மன் எனப்படுவது அழிவற்ற உன்னதமானதாகும் அழிவற்றதும் உன்னதமானதாகும் அதன் சுவாவமானது நித்திய இயற்கையான ஜீவாத்மா பிரம்மன்றது யாரு ஜீவாத்மா அர்ஜுனன் கேட்டு இருக்காங்க அப்புறம் அத்தியாத்மா அப்படின்ற அழைக்கப்படுகின்றான் ஜீவாத்மா தான் நம்ம என்னன்னு கூப்பிடோம் அத்தியாத்மா அதுக்கப்புறம் ஜீவாத்மாவின் ஜட உடலை வளர்க்கும் செயல்கள் இப்ப நம்ம இந்த ஜட உடல்ல பிறவி எடுத்திருக்கோம் இல்லைங்களா அப்போ இந்த உடலை வளர்க்கறதுக்கு நம்ம கண்டிப்பா செயல்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் இல்லைங்களா நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இந்த உடலை வளர்க்கிறதுக்கான விஷயங்கள் சென்ஸ் கிராட்டிபிகேஷனுக்காக நம்ம செய்யறோம் அப்ப ஜீவாத்மாவின் ஜட உடலை வளர்க்கும் செயல்கள் கர்மா பலன் நோக்கு செயல்கள் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அப்ப அதி ஆத்மான என்னன்னு கேட்டதுக்கு ஜீவாத்மா அப்படின்றத நம்ம இங்க பார்த்துக்கிறோம் பிரம்மன் அப்படின்னாலும் ஜீவாத்மா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் கர்மானா என்னன்னு அர்ஜுனர் கேட்டாங்க இல்லைங்களா அது ஜீவாத்மாவின் ஜட உடலை வளர்க்கும் செயல்கள் அப்படின்றத இங்க தெரிஞ்சுக்கிறோம் சரோபாவ, உடல் பெற்ற ஆத்மாக்களின் சிறந்தவனே எப்பொழுதும் மாறிக்கொண்டுள்ள பௌதீக இயற்கை இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் ஜட உலகம் இருக்கு இல்லைங்களா அதுல மாற்றம் ஒன்றே மாறாதது ஜடம் இயற்கை தான் இருக்கும் அது எப்பவுமே நித்தியமானது எப்படி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ஆன்மீக உலகம் நித்தியமானதா இருக்கும் அதே மாதிரி இந்த மெட்டீரியல் வேர்ல்டும் நித்தியமானது ஆனா இதுல என்ன இருக்கும் மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் பிறப்பு இறப்பு இந்த மாதிரிலாம் மாற்றங்கள் நிறைந்துகிட்டே இருக்கும் ஏன்னா கால அளவு இல்லாம இருக்கு இல்லைங்களா அப்ப மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதை நம்ம இங்க பார்க்கணும் எப்பொழுதும் மாறிக்கொண்டுள்ள பௌதீக இயற்கை அதிபூத்த எனப்படும் சூரியன் சந்திரன் போன்ற அனைத்து தேவர்களும் அடங்கிய பகவானின் விஸ்வரூபம் அதி தெய்வ எனப்படும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அதுக்கப்புறம் வந்து உடல் பெற்ற அனைத்து ஜீவன்களின் இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருக்கும் பரமபுருஷனாகிய நான் அதி யஜ்ய யாகத்தின் இறைவன் என்று அழைக்கப்படுகின்றேன் அப்ப அதி யஜ்ய அப்படின்றது பரமாத்மா அதி தெய்வ அப்படின்றது பகவானோட விஸ்வரூபம்

யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகின்றான் இதில் சிறிதும் சந்தேகம் இல்லை அப்படின்றத பகவான் இங்க கூடிட்டு காமிச்சிருக்கிறாங்க தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் கிருஷ்ணா ராமா அப்படின்னு சொல்லி உடலை விட்டா உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகின்றான் இதில் சிறிதும் சந்தேகம் இல்லை அப்படின்றத இங்க பகவான் சொல்றாங்க அப்ப இறக்கும் தருவாயில் பகவானை நம்ம நினைக்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம பகவான மனசுக்குள்ளார எப்பயுமே நினைச்சுக்கிட்டு பக்தி சேவையில ஈடுபடும் பொழுது இயல்பாவே நம்மளுக்கு என்ன ஆயிடும் பகவானோட நினைவு வரும் அஹ் அந்த அனுகிரகம் நமக்கு பகவானும் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம் அப்ப எப்பயுமே நம்ம நித்தியம் என்ன செய்யணும் பக்தி சேவையில ஈடுபடணும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கிறோம் எதனால நம்மளுக்கு முக்தி வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏழு கஷ்டங்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த ஏழு கஷ்டங்களும் நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் வேல்ட்ல இருக்காது பகவானோட நித்தியமா எப்பயுமே சந்தோஷமா இருப்போம் யார் மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபா கோபிஸ் எப்படி இருந்தாங்க பிருந்தாவனத்துல அதே மாதிரி அவங்களோட நம்ம எப்பயுமே நித்தியமா சந்தோஷமா இருப்போம் அதனால நம்ம

ஒவ்வொரு கணத்திலும் நூ நூறாயிரக்கணக்கான கணக்கான ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் மரணத்தை சந்திக்கின்றன ஆனால் இது ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கையாக இருப்பினும் தன்னை மரணமற்றது என்று நினைத்து மரணத்திற்கு தயாராக இல்லை இது இந்த உலகில் மிக அற்புதமான விஷயம் யுதிஷ்ர மகாராஜா ஆஹ் அஹ் ஆஹ் தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா யக்ஷராஜன் யக்ஷராஜன் கிட்ட வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு உரையாடல் ஏற்படும் ஒரு ஒரு பாஸ்ட் ஒன் உண்டு அப்ப வந்து யுதேஸ்வர மகாராஜர் வந்து அந்த ஆஹ் யக்ஷராஜன் கிட்ட வந்து சொல்லுவாங்க ஒவ்வொரு கணத்திலும் நூறு நூறாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் மரணத்தை சந்திக்கின்றன நம்மளும் பார்க்கிறோம் இல்லைங்களா நம்ம கூட உள்ளவங்க நிறைய பேர் இறக்குறத நம்மளும் பார்க்கிறோம் அதே மாதிரி இந்த உலகத்துல நிறைய நூற்று கணக்கானவங்க இறந்து போறதை நம்ம பார்க்கிறோம் ஆனால் இது ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கையாக இருப்பினும் தன்னை மரணமற்றது என்று நினைத்து மரணத்திற்கு தயாராக இல்லை ஆனாலும் அதெல்லாம் பார்த்த பிறகும் நம்ம என்ன பண்றோம் நம்ம இங்கேதான் நித்தியமா இருக்க போறோம் இந்த உறவுகள் தான் நமக்கு எப்பயுமே நித்தியமானது அப்படின்ற ஒரு கற்பனையிலே அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்திலேயே நம்ம என்ன பண்றோம் திரும்ப திரும்ப இந்த உடலுக்கு தேவையான விஷயங்களையும் உறவுகளுக்கு தேவையான விஷயங்களையும் நிறைய செல்வங்களையும் சேர்க்கறதுல நம்ம மும்முரமா ஈடுபடுறோம் எப்படி எது சேர்த்து வச்சாலும் நம்மளால அதை எடுத்துட்டு போக முடியாது இந்த உறவையும் நம்மளோட கூட கூட்டிட்டு போக முடியாது அதை நம்ம நிதர்சனமா பார்க்கிறோம் மரணங்களை பார்க்கும்போது ஆனாலும் அது நமக்கு என்ன ஆகல நம்மளுக்கு அந்த புரிதலை கொடுக்கறது இல்லை இல்லைங்களா அப்போ அது மரணத்திற்கு தயாராகாத நிலை இதுதான் வந்து மரணத்துக்கு தயாராகாத நிலை ஏன்னா இந்த மாதிரி ஆஹ் எண்டி இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா பக்தி சேவையில் ஈடுபட நமக்கு நேரம் இருக்காது இல்லைங்களா அப்போ பக்தி சேவை செய்யல அப்படின்னா திரும்ப திரும்ப மறுபடியும் இந்த பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு அந்த தான் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா அப்ப இந்த ஸ்லோகம்ன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்லோகம் எதை உள்வாங்கணும் இதுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் நம்ம நித்தியமானவங்க கிடையாது இங்கேயே நம்ம இருக்கவே இருந்துகிட்டே இருக்க போறோம் அப்படின்றது கிடையாது நிதர்சனமான ஒரு வாழ்க்கை கிடையாது அதே மாதிரி இங்க நம்ம எதை சேர்த்து வச்சாலும் கர்மாவை தவிர நம்ம செய்யற செயல்களோட பலன்களை தவிர நம்மளால எதையுமே எடுத்துக்கிட்டு போகவும் முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு புரியும் பொழுது செல்ஃப் ரியலைசேஷன் செய்யப்பட்டுரும் அப்ப நித்தியமானது அது ஆத்மா அப்போ பகவானுக்கு பக்தி சேவை செய்யறதுதான் என்னைக்குமே நித்தியமானதா இருக்கும் அதுக்கு கூட ஒரு விஷயம் சொல்லுவாங்க இப்போ ஒருத்தவங்க டாக்டரா இருக்காங்க ஒரு இன்ஜினியரா இருக்காங்க அப்படின்னா அடுத்த ஜென்மம் எடுக்கும் பொழுது நான் போன ஜென்மத்துல டாக்டரா இருந்தேன் அதனால இந்த ஜென்மத்துல நான் வந்து பேஷண்ட்டுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து யாராலையும் என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது இல்லைங்களா மறுபடியும் குழந்தையா பிறந்து அவங்க எல்கேஜி யூகேஜி படிச்சு மறுபடியும் மனித பிறப்பா இருந்தா நல்ல கர்மங்களை செஞ்சு மனித பிறப்பா இருந்ததுன்னா மறுபடியும் வந்து அவங்க என்ன பண்ணணும் டாக்டரோ இன்ஜினியரோ ஏதோ ஒன்று படிக்கணும் இல்லைங்களா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆனா பக்தி சேவை செய்யறோம் அப்படின்னா அது கண்டிப்பா என்ன ஆகாது அது ஆத்மா நித்தியமான ஒரு விஷயம் அந்த விஷயத்துல செய்யற ஒரு செயல் பக்தின்றது அப்ப அது என்ன ஆகாது என்னைக்குமே வந்து எண்ட் அப்படின்றதே கிடையாது அதுல என்னைக்குமே நம்மளுக்கு முன்னேற்றம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது நம்ம நித்தியமா உணர்ந்து அப்ப அப்படிப்பட்ட செயல் அடுத்த ஜென்மத்துல இப்ப நம்ம வந்து பக்தி சேவை ஓரளவு பண்ணிட்டு இருக்கோம் அஹ் இறப்பு ஏற்பட்டுருது ஆனா முழுமையா பகவான நம்ம பக்தி செயல் அப்படின்னா அடுத்த பிறவி நம்ம எடுக்கும்போது சில பிள்ளைங்க பாத்தீங்கன்னா குழந்தையில இருந்தே பக்தி பண்ணுவாங்க சிலவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் காலகட்டம் கழிச்சு பக்தியில வருவாங்க இல்லைங்களா எதனால சிலவங்க குழந்தையிலே பண்றாங்க சிலவங்க கொஞ்சம் வயதானதுக்கு அப்புறம் பண்றாங்கன்னா அவங்களோட முற்புறவிலேயே செஞ்ச அந்த பக்தி அதோட கண்டினியூஷன் வந்து அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் வந்து மனித பிறப்பு அப்படின்றதே வந்து ஆஹ் பசுவா இருப்பாங்க பசுவுல இருந்து அடுத்தது வந்து மனித பிறப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் பிறந்த உடனே மனிதனா பிறந்த உடனே கடவுளே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கடவுள் இருக்காங்க ஒரு உயர்ந்த சக்தி இருக்கு அப்படின்றத வந்து அவங்க வந்து நம்புவாங்க அதுக்கப்புறம் உயர்ந்த சக்தியில தேவதேவி வழிபாடுகளை அவங்க பண்ணுவாங்க ஒரு தெய்வத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு தேவதேவர்கள் அவங்க வழிபாடு பண்ணுவாங்க அதுலயும் ரொம்ப மும்முரமா வழிபாடு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தேவர்கள் கிட்டயும் எனக்கு முக்தி வேணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு அவங்க வருவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு அப்ப யாரோட பக்தி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ண பக்தி அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா முக்தி யாரு தர முடியும் பகவானால மட்டும்தான் தர முடியும் இல்லைங்களா யார் ஒருத்தவங்க இந்த மாதிரி ப்ராக்ரஸ் ஆகுறாங்களோ அப்போ இந்த மாதிரி பக்தி சேவை மட்டும் என்னன்னா நித்தியமானது அப்போ அந்த மாதிரி விஷயத்துல நம்ம நிறைய நம்மளை ஈடுபடுத்திக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அப்போ இங்க எது சொன்ன விஷயங்கள் இதுதான் ஆஹ் தன்னை மரணமற்றது என்று நினைத்து மரணத்திற்கு தயாரா தயாராக இல்லை இது இந்த உலகில் மிக அற்புதமான விஷயம் இது இது வந்து அவங்களுக்கு பார்க்கும்போது ஏன்னா இவங்களாம் செல்ஃப் ரியலைஸ்டு சோல் இல்லைங்களா பகவான் தான் ஆஹ் ஆதி மூலம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது பக்தி தான் சிறந்ததுன்னு தெரியுது அப்ப அந்த மாதிரி மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த பக்தி சேவை செய்யாம ஜட உலகத்திலேயே இன்பத் துன்பங்கள் அனுபவிக்கிறவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அது எப்படி தோணுது ஆச்சரியமான விஷயமா அது அவங்களுக்கு தெரிய வருது அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் यम यम स्मरण भाव जत्यंते कलेवरम तम तमे वैतिकाउंते यह सदा तद्भाव भावित है हरे कृष्णा ஒருவன் தனது உடலை விடும்பொழுது எந்த நிலையை எண்ணுகிறானோ ஐயமன்றி அந்த நிலையை அவன் அடைகின்றான் அப்படின்றத பகவானை நினைச்சா பகவான் அடையிறோம் சரிங்களா பக்தி சேவை நித்தியமா பண்றோம் பகவானை நம்மளுக்கு மனசுல நினைவுக்கு வராங்க பகவானே நம்மளுக்கு அந்த அனுகிரகத்தையும் கொடுப்பாங்க சரிங்களா போது பகவான் அடைகிறோம் ஆஹ் இப்போ அந்த மாதிரி பக்தி சேவையில பண்ணல அப்ப என்ன என்ன நிலை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு ஆழ் மனதுல ஏதோ ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இல்லைங்களா அந்த ஆசைதான் இருக்கும்போது அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் ஆஹ் ஏதோ ஒரு விஷயத்தை அடையணும் அடையணும் அவங்க வந்து ரொம்ப தீவிரமா ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்க அந்த ஆசை வந்து இறக்கும் தருவாயில அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும் அப்ப அந்த ஆசை அடிப்படைய வச்சு அடுத்த பிரிவு அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதை நம்ம இங்க பார்க்கறது அதே பக்தி சேவையில செய்றவங்க என்னைக்குமே பகவானே மனசுல நினைச்சிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மரணத்தின் போது அவங்களுக்கு பகவான் நினைவுக்கு வருவாங்க அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் ஒருவன் தனது உடலை விடும் பொழுது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்த நிலையை அவன் அடைகின்றான் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தை ஸ்லோகத்துல பகவான் நமக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் மகாராஜ் பரஸ் பரத் மகாராஜ் ஸ்டோரி இது பரத் மகாராஜ் அப்படின்றவங்க ரிஷபதேவர் அவங்களோட பிள்ளையா வருவாங்க அது முன்கதை பாகவதத்துல இருந்து எடுத்த கதைகள் தான் இங்க வந்து ஷேர் பண்ற கதைகள் எல்லாம் பாகவதத்துல பியூர் டிவோட்டிஸோட ஸ்டோரிஸ் தான் சரிங்களா அப்போ அவங்க வந்து பரத மகாராஜ் அவங்க வந்து சிறந்த ஆட்சி பண்றாங்க சரிங்களா அந்த காலத்துலதான் பிரம்மச்சாரி கிரகஸ்தா வானபிரஸ்தா சந்யாசி இந்த வாழ்க்கையில வச்சிருப்பாங்க அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி அவங்க நல்லபடியாக ஆட்சி எல்லாம் பண்றாங்க அவங்க பிள்ளைகள் வந்து பெரியவங்களா ஆகுறாங்க உடனே அவங்க என்ன பண்றாங்க ஆட்சி பொறுப்பை தன்னோட பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணிடுறாங்க அவங்க சன்னியாசம் அதாவது சன்னியாசி அந்த அந்த ஸ்டேஜுக்கு அவங்க வந்து காட்டுல வந்து டிவோஷனல் சர்வீஸ்ல ஈடுபடுறாங்க கடைசி வரைக்கும் ஆட்சி பொறுப்புலயே இருக்கணும் அப்படின்ற ஆசைகள் எப்பயுமே அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு இருக்காது அவங்களுக்கு அந்த கடமைகள் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த தலைமுறை அவங்க அவங்ககிட்ட அதை கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க தன்னோட கடமையை நிறைவேற்றிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பக்தி சேவையில் ஈடுபட்டு பக்தி செஞ்சு பகவானை அடைவாங்க சரிங்களா இதுதான் வந்து ப்ராசஸ் அப்படின்னும் போது இவங்களும் என்ன பண்றாங்க தன்னோட பையன் கிட்ட பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு இவங்களும் வந்து காட்டுல வந்து தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க பகவானுக்கு பக்தி சேவை செய்யறாங்க இப்படி செஞ்சுகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு மான் மான் வந்து அது அது வந்து பிரெக்னன்ட் ஆன மான் வந்து அஹ் எங்க பொதுவா வந்து எங்க குடியில் அமைச்சு பக்தி சவையில பண்ணாங்கன்னா இந்த ஆத்துக்கு ஆத்து ஆறு இருக்கிற இடத்துல குடில் வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஏத்த அந்த இடத்துல அவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கிறவங்களா அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மான் வந்து என்ன பண்ணதுன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக பரத் மகாராஜா அவங்களோட குடில் பக்கத்துல வந்து தண்ணி குடிக்க வருது மான் ரொம்ப பயந்த சுபாவம் இல்லைங்களா அப்ப பின்னாடி இருந்து சிங்கத்தோட கர்ஜனை கேக்குது கர்ஜனை கேட்ட உடனே அந்த மான் பயத்துல தண்ணிக்குள்ளார விழுந்துருது அதுவும் அது வந்து பிரெக்னென்ட் ஆனதுனால அதோட குட்டியும் வந்து பிறந்துருது சரிங்களா அப்ப பரத் மகாராஜ் பார்த்துட்டே இருக்காங்க உடனே வேகமா போய் என்ன பண்றாங்க அந்த மானையும் குட்டியும் காப்பாத்துறதுக்காக போறாங்க ஆனா அந்த மானை அவங்களால காப்பாத்த முடியல குட்டி மானை காப்பாத்திடுறாங்க அத உடனே கொண்டு வந்து அதுக்கு அம்மா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப நல்ல முறையில அதை வந்து பாதுகாப்பா வளர்த்துட்டு வராங்க சரிங்களா இவங்க எதுக்காக வந்திருக்காங்க டிவோஷனல் சர்வீஸ் பண்ணி பகவான் அடையறதுக்காக வந்திருக்காங்க ஆனா என்ன பண்ணிட்டாங்க ஒரு மான் குட்டி வளர்க்கறதுல தன்னோட கவனத்தை முழு முழுக்க அவங்க செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப அந்த மானுக்கு அம்மா இல்லை அப்படின்றதுனால இவங்களே அது ரொம்ப அன்போடையும் பாசத்தோடையும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு தேவையானதெல்லாம் செய்யறாங்க அது எங்கேயாவது வெளியில போச்சுன்னா ரொம்ப பயப்படுவாங்க அதுக்கு ஏதோ ஆயிடுச்சோ ஏதோ விளங்குறதுனால ஆபத்து வந்துருச்சோ அப்படின்லாம் பயப்படுறது இந்த மாதிரி நிறைய அவங்களோட கவனம் முழுக்க எது மேல போயிடுச்சு அந்த மான் குட்டி மேலேயே போயிடுச்சு ஒரு கொஞ்சம் காலம் ஆனது அந்த மான் திரும்பி வரவே இல்லை வரலன்ன உடனே அந்த மானுக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சு அதுக்கு ஏதோ கஷ்டம் வந்துருச்சுன்னு நினைச்சு அந்த எண்ணத்துலயும் அவங்க என்ன ஆயிடுறாங்க அவங்களோட உயிரை விட்டுடுறாங்க அவங்க அந்த எண்ணத்துல உயிரை விட்டதுனால என்ன ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல மானா பிறவி எடுக்கிறாங்க சரிங்களா அப்போ அவங்க செஞ்ச அந்த டிவோஷனல் சர்வீஸோட ஆஹ் சக்தினால அவங்களுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச தவறு வந்து அவங்களுக்கு தெரிய வருது அந்த மான் பிறவியை அவங்க நல்லபடியா அவங்க வந்து வாழ்ந்து முடிச்சு திரும்பி வந்து அவங்களுக்கு ஒரு மனித பிறவி கிடைக்குது அந்த மனித பிறவில ஜடபரதரை அவங்க வந்து வாழ்கிறாங்க ஏன்னா இந்த சம்பந்தம் அட்டாச்மெண்ட் இருந்தது இல்லைங்களா அந்த மான்குட்டியோட அதனாலதான் அவங்களால என்ன பண்ண முடியல அந்த வாழ்க்கையில அந்த மனித பிறப்பு அவங்களால வெற்றிகரமா பகவானுக்கு பக்தி சேவை செஞ்சு பகவான் அடைய முடியல அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தடபர தட பிறந்தப்ப அவங்க எத்தோடையும் எது மேலயும் பற்றுதல் இல்லாம அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு வராங்க அப்ப யாரு ஒரு மன்னர் வராங்க அவங்க அஹ் அவங்களோட பேர் வந்து ரகு கர்ணன் ரகு கண்ணன் கணர் அப்படின்றது அவங்களோட பேரு அவங்க என்ன பண்றாங்கன்னா பல்லக்குல அவங்கள தூக்கிட்டு வராங்க ஒரு ஆள் குறையுது நாலு பேர் வேணும் இல்லைங்களா பல்லக்கு தூக்குறதுக்கு ராஜாவுக்கு அப்போ ஒரு ஆள் குறையுது அப்போ ஜடபரதரை கூப்பிடுறாங்க இவங்களும் சரின்னு சொல்லி போயிட்டு பல்லக்கு தூக்குறாங்க அப்ப பார்த்தா கீழே எறும்புகள்லாம் போகுது அப்ப அவங்க அந்த எறும்புகள்லாம் மிரிக்காம இருக்கிறதுக்காக ஒரு மாதிரி ஸ்மூத்தா வந்து அந்த பல்லக்கு அவங்க தூக்கிட்டு போகலை உடனே ராஜாவுக்கு போக வந்துருது உனக்கு ஒரு பல்லக்கு கூட தூக்க தெரியாதா அப்படின்னு திட்டும்போது உடனே வந்து ஜபரதர் அவங்களுக்கு ஆத்ம இது அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க சரிங்களா ஆத்ம ஞானத்தை அவங்களுக்கு சொல்லுவாங்க அது கேட்ட உடனே அந்த மன்னரும் என்ன பண்றாங்க ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுட்டு பக்தி பண்ணி ரெண்டு பேருமே லிபரேஷன் ஆகுறாங்க அப்படின்றத நம்ம இந்த கதையில பார்க்குறோம் அப்போ இறக்கும் தருவாயில நம்ம யாரை நினைக்கிறோமோ அதுதான் நம்மளோட அடுத்த பிறவிக்கான ஆரம்பமா இருக்கும் அப்படின்றது நம்ம இங்க பார்க்கிறோம் இந்த ஸ்லோகத்துல அத நம்ம பார்த்தோம் ஒருவன் தனது உடலை விடும்போது என்ன எந்த நிலையை எண்ணுகின்றானோ என்று அந்த நிலையை அவன் அடைகின்றான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்த சே மையர்ப்பித மாமே வைஷச சம்சயம் ஹரே கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா எனவே அர்ஜுனா எப்பொழுதும் எண்ணிக்கொண்டு போரிடுதலையும் செய்வாயாக அர்ஜுனருக்கு சொன்னதேதான் நமக்கும் பகவான மனசுல எப்பயும் நினைச்சுக்கிட்டு நம்மளோட கடமைகளை நம்ம திறன்பட செய்யணும் உன்னுடைய செயல்களை எனக்கு அர்ப்பணித்து எதுலயும் அட்டாச்மெண்ட் இருக்க கூடாது நம்மளோட கடமையா நம்மளோட உறவுகளா இருக்கட்டும் நம்மளோட சுத்தி உள்ளவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாருக்கும் கடமையை நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் திறன்பட செய்யணும் அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு சிரமத்தை ஏற்படும் சரி ஏற்படுத்தும் சரிங்களா அப்போ உன்னுடைய செயல்களை எனக்கு அர்ப்பணித்து உன்னுடைய மனத்தையும் புத்தியையும் என்னில் நிலைநிறுத்துவதன் மூலம் நீ என்னையே அடைவாய் இரு என்பதில் ஐயமில்லை இந்த சாப்டர் போட்ட பேர் என்ன கிருஷ்ணரை அடையுதல் பகவான் எப்படி அடையடுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா அப்ப பகவான அடையணும் அப்படின்னா மரண நேரத்துல பகவானை நம்ம நினைக்கணும் அதுக்கப்புறம் இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மள பகவான மனசுல எப்பயும் நினைச்சுக்கிட்டு நம்மளோட கடமைகளை செய்யணும் அதுக்கப்புறம் வந்து அந்த செயல்களோட பலன்களை யாருக்கு அர்ப்ப அர்ப்பணிக்கணும் பகவானுக்கு உன்னுடைய மனதையும் புத்தியையும் என்னில் நிலைநிறுத்துவதன் மூலம் மனதை நம்ம யார் மேல நிலைநிறுத்தணும் பகவான் மேல சிஸ்து சாப்டர்ல பார்த்தோம் என்ன பார்த்தோம் மனம் அடங்காதது அது எப்பயுமே என்னது சக்தி வாய்ந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அப்படிப்பட்ட மனத்தை நம்ம யார் மேல நிலைநிறுத்தணும் பகவான் மேல புத்தி இன்டெலிஜென்ஸ் ஏன்னா அதுவும் என்ன பண்ணணும் பக்தி செய்வேதான் சிறந்தது அப்படின்றத நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது இல்லைங்களா அப்ப புத்தி மனத்தையும் புத்தியும் என்னில் நிலை மூலம் நீ என்னையே அடைவாய் என்பதில் ஐயமில்லை அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் மத்தாச்சு எயிட் எயிட்

இவ்வழியில் இருந்து சற்றும் பிறழாது பயிற்சி செய்பவன் பார்த்தனே நிச்சயமாக என்னை அடைகின்றான் இந்த நிலைப்பாடுகளை நம்ம வாழ்க்கையில நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னாலே மனசுல எப்பயும் பகவானே நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மளோட புத்தியிலும் பகவானே இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அதே சமயத்துல நம்மளுக்கு இல்லாம செய்யும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் முழுக்க முழுக்க பகவானோட எண்ணம் நம்மளால நெ நிறைஞ்சிருக்கும் நமக்குள்ள நிறைஞ்சிருக்கும் இல்லைங்களா அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன வரும் பகவானோட நினைவு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் மரண மரணத்திலும் இருக்கும் அஹ் அப்போ இந்த மாதிரி பயிற்சியை நம்ம எப்பயுமே செய்யும்போது நிச்சயமாக என்னை அடைகின்றான் பகவான் வந்து சொல்றாங்க யார் இந்த பயிற்சி எல்லாம் செய்யறாங்களோ அவங்க நிச்சயமாக என்னை அடைகின்ற அடைகின்றான் அப்படின்றத பார்க்கிறோம் பரம புருஷ பகவான என்னை தியானித்து எப்பொழுதும் தனது மனத்தை நினைப்பதில் ஈடுபடுத்தி அதாவது பகவானை நினைப்பதில் ஈடுபடுத்தி இவ்வழியிலிருந்து சற்றும் பிறராது பயிற்சி செய்பவன் பார்த்தனை நிச்சயமாக என்னை அடைகின்றான் அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பாகவதத்திலிருந்து எடுத்த இன்னொரு கதை இதுல வந்து அஜாமிலா ஸ்டோரி அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம் இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிராமணர் சரிங்களா அஹ் அதுவும் வந்து கோட்பாடுகள்லாம் கரெக்டா கடைபிடிச்சு நல்லபடியா வாழ்க்கையை வாழ ஒரு பிராமணர் இந்த அஜாமிலா அப்படின்ற இவங்க ஆஹ் இவங்க கல்யாணமானவங்க அவங்க அப்பா அம்மாவோட அவங்க மனைவி குழந்தைகளோட சந்தோஷமா அவங்க வாழ்க்கையும் வாழ்றாங்க அதே மாதிரி பிராமணர்களுக்கான கடமைகளையும் அவங்க திறன்பட அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க சரிங்களா அப்போ அவங்க அப்பா வந்து யாகம் செய்யறதுக்காக அஹ் எல்லாம் சேகரிச்சுட்டு வர சொல்றாங்க அதை விறகுகள் சேகரிக்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க காட்டுக்குள்ள போறாங்க அப்போ ஒரு தப்பான ஒரு விஷயத்த அவங்க பார்க்கறாங்க சரிங்களா அந்த தப்பான விஷயத்த பார்த்த உடனே இவங்களுக்கு மனசுல என்ன ஆயிடுதுன்னா அது மேல ஒரு பற்றுதல் ஏற்பட்டுருது ஆஹ் திரும்ப இவங்க போய் விறகு எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பூஜைகள்லாம் செஞ்சு சில நாட்கள் ஆன வ பிறகும் கூட என்ன ஆயிடுது திரும்ப திரும்ப அந்த தப்பான விஷயமே மனசுல வந்து வந்துகிட்டே இருக்கு சரிங்களா அதுதான் நம்ம சாப்டர்ல தேர்ட் சாப்டர் எல்லாம் ஜடப்பொருள் அது மேல ஏற்படுற ஆசை அதனால அஹ் நம்மளுக்கு ஏற்படுற பற்றுதல் அது கிடைக்காத சமயத்துல கோபம் இப்படின்லாம் பார்த்தோம் அதனால வீழ்ச்சின்னு பார்த்தோம் இல்லைங்களா அப்ப அந்த ஜட பொருள் நல்லதா இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடணும் கொரோனா டிசீஸ் கொண்டு வச்சுக்கணும் இல்லைங்களா அப்போ அந்த தப்பான ஒரு விஷயம் என்ன ஆயிடுது இவங்களுக்கு மனசுல பதிஞ்சிடுது அதையே நினைக்க 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 அது மேல ரொம்பவே ஈடுபாடு வந்து அதுல அவங்களுக்கு விருப்பம் ரொம்ப வந்துருது அப்படின்னும் போது அவங்க அந்த பெண்மணியை போய் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அணுகுறாங்க அணுகி அவங்க வந்து ஒரு ப்ராசிட்டிவ் சரிங்களா அவங்க கிட்ட போறாங்க எனக்கு வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் உங்க உங்களால என்னை வந்து சந்தோஷமால வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்றாங்க ஆனா இவங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஆசைனால என்ன கேட்டாலும் நான் உனக்கு செய்யறேன் ஆனா நான் வந்து உன்னைய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்கறாங்க இதனால அவங்களோட ஃபேமிலி அத்தன்டிக்கேட்டடானில இருந்து வந்தாங்க இல்லைங்களா அவங்களோட மனைவி அப்பா அம்மா எல் குழந்தைகள் எல்லாரையும் விட்டுட்டு இந்த பெண்மணியோட அவங்க வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க அந்த பெண்மணிக்கு நிறைய ஆசைகள் நல்ல சொகுசான வாழ்க்கை வாழ்ற ஒரு அஹ் குணம் இருந்திருக்கு இவங்க பிராமணனா இருந்து அவங்க செஞ்சு அவங்களுக்கு கிடைக்கிற வருமானத்துல அவங்களால என்ன பண்ண முடியல அந்த பெண்மணியை திருப்தி பண்ண முடியல உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க பொய் சொல்றது திருடுறது அடிக்கிறது அந்த மாதிரி கொலை செய்யறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சு காட்டில் போறவங்க கிட்ட இருந்தெல்லாம் வந்து வழிபறி பண்றது இந்த மாதிரி செய்யக்கூடாத தவறுகள் எல்லாத்தையும் செஞ்சு அந்த பெண்மணி அவங்க முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா வச்சுக்கிறாங்க சரிங்களா அப்போ அவங்க இரண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பிள்ளைகள் கிட்ட பிறந்துடுறாங்க அதில் அந்த பத்தாவதா பிறந்த அந்த கடைசி குழந்தைக்கு பேர் வந்து நாராயணா அப்படின்னு வந்து வைக்கிறாங்க ஜமலா சரிங்களா அப்போ ஆஹ் அந்த இவங்களுக்கும் வயசாயிடுது மரணப்படுக்கையில இவங்க இருக்காங்க அப்போ வந்து இவங்களுக்கு அந்த பத்தாவதா அந்த அந்த நார் குழந்தை இருக்கு இல்லைங்களா நாராயணன் அப்படின்னு பேர் வச்சு அந்த குழந்தை மேல ரொம்பவே பாசம் அதிகம் அதனால அந்த குழந்தைய பார்த்தாலும் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க அந்த குழந்தைய இப்படியே சொல்லும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் மரண நேரத்துல நாராயணா அப்படின்னு கூப்பிடுறாங்க பகவானோட நாமத்தை நாராயணன்னு சொன்ன உடனே விஷ்ணு தூதர்கள் வந்துடுறாங்க அதே சமயத்துல அவங்க செஞ்ச பாவங்களும் நிறைய இல்லைங்களா யம தூதர்களும் வந்துடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு அப்போ மரணம் ஏற்பட போகுது அப்படின்றதுனால யம தூதர்களும் வந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வாக்குவாதம் நடக்குது பகவானோட நாமத்தை இருக்கும் பொழுது சொன்னவங்க பகானை நினைச்சவங்க கண்டிப்பா பகான் லோகத்துக்குதான் போவாங்க அப்படின்னு சொல்லி யம தூதர்களை அனுப்பி விட்டுடுறாங்க சரிங்களா அப்போ யமதூதர்கள் போய் யமதர்மராஜா யம தர்மராஜா கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி அவர் நிறைய பாவம் செஞ்சிருக்காரு ஆக்சுவலா அவர் வந்து எமலோ இது நரகலோகத்துல வந்து நிறைய தண்டனைகள் அனுபவிக்கணும் அவங்க செஞ்ச தவறுகளுக்கான தண்டனைகளை நிறைய அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆஹ் விஷ்ணு தூதர்கள் வந்து அஹ் சொன்னதுக்கு அப்புறம் அங்க வந்து நீங்க வந்து போக கூடாது அப்படின்னு சொல்லி யம தர்மராஜாவும் சொல்லிடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது மரணப்படுக்கையில அஜாமல இதெல்லாம் பார்க்கறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு இருப்ப வாக்குவாதம் இதெல்லாம் அப்பதான் அவங்களுக்கு தெரியுது பகவான் மேல உள்ள பக்தி எப்படி வந்து இருக்கு அதாவது பகவானோட நாமத்தை சொன்னதுக்கே நமக்கு இந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்னா பக்தி சேவை செஞ்சோம் பகவானே நித்தியமா நினைச்சிட்டு இருந்தோம்னா எந்த அளவுக்கு நமக்கு வந்து சிறப்பு இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க வந்து உணர்றாங்க அப்போ மறுபடியும் அவங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்குது வாழ்க்கை வாழறதுக்கு அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரிவார்ல பகவானோட நாமத்தையே விடாம உச்சரிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க பகவானோட உலோகத்தை அடையிறாங்க அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் சரிங்களா அதாவது இந்த மாதிரி ஸ்டோரிஸ் இதெல்லாம் பாகவதத்துல இருந்து எடுத்தது இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நம்ம பார்க்கும்போது கேட்கும்போது இந்த நிலையில நம்ம கொண்டு போகாம நம்ம என்ன பண்ணிடணும் இவங்களோட அந்த அடுத்த சான்ஸ் ஒண்ணு கிடைச்சது இல்லைங்களா நேரமும் ஏன்னா யம தூதர்களோடையும் விஷ்ணு தூதர்களிட்டையும் அவங்களுக்கு கிடைச்ச அந்த வாக்குவாதம் எல்லாத்தையும் நேரடியா பார்த்திருக்காங்க அப்ப அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு புரிதல் இருக்கு இல்லைங்களா அந்த புரிதல் நமக்கும் ஏற்படணும் அதுக்கப்புறம் அடுத்த சான்ஸ் இவங்களுக்கு வாழ்க்கையில என்ன கிடைச்சது அஹ் இன்னொரு இன்னொரு சான்ஸ் கிடைச்சது அப்ப அவங்க என்ன பண்ணாங்க முழுக்க முழுக்க பக்தி சேவையின் பகவானோட நாமத்தையும் வச்சிருச்சாங்க இல்லைங்களா அந்த ஸ்டேஜ் நம்மளோட வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கிட்டு பகவானை எப்பயும் பக்தி பண்ணி பகவானோட நாமத்தை உச்சரிச்சு பகவானை நம்ம அடையணும் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் ஹரே கிருஷ்ண மதாஜி கவிம் புராணாம் அனுஷாசிதாரம் அனோரணியாம் சமனஸ்மரேத்ய சர்வஸ்ய தாதாரமசிந்த்ய ரூபம் எல்லாம் அறிந்தவர் மிகவும் பழமையானவர் கட்டுப்படுத்துபவர் அணுவை விட சிறியவர் எல்லாவற்றையும் பராமரிப்பவர் எல்லா பௌதிக கருத்துக்களுக்கும் அப்பாற்பட்டவர் புரிந்து கொள்ள முடியாதவர் ரூபமுடைய நவர் சூரியனை போன்று பிரகாசமானவர் ஜட இயற்கையை கடந்து உன்னதமானவர் என்று பரம புருஷரை ஒருவன் தியானம் செய்ய வேண்டும் பகவான பத்தி நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம நினைக்கவே வேண்டாம் பகவான பத்தி நினைக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு அதுல சில விஷயங்கள் நம்ம இங்க பார்க்கிறோம் எல்லாம் அறிந்தவர் மிகவும் பழமையானவர் ஏன்னா ஆதி புருஷர் அவங்க கிட்ட இருந்துதான் எல்லாருமே தோண்டிருப்போம் கட்டுப்படுத்துபவர் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது சூரியன் அதோட வேலையை செய்து எல்லா எல்லாம் காற்று அதோட வேலையை செய்து எவ்லகம் எல்லாம் அதோட இடத்துல இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் அதோட வேலைகளை திறன்பட செய்யுது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்றவங்களுக்கு என்ன ஒரு பவர் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும் பகவானோட ஆஹ் பவர் என்ன அப்படின்றது அப்போ எல்லா அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர் அணுவை விட சிறியவர் அதுக்கப்புறம் எல்லாவற்றையும் பராமரிப்பவர் எல்லா பௌதிக கருத்துக்களுக்கும் அப்பாற்பட்டவர் பௌதிக கருத்துக்கள்ன்றது எப்பயுமே அந்த நாலு டிஃபெக்ட்ஸோட உள்ளது இல்லைங்களா தெளிவான புரிதல் இருக்காது நிறைய சந்தேகங்கள் வச்சுட்டு பண்ணிட்டே இருப்போம் இது உண்மையா இருக்குமோ இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகங்கள் இருந்துட்டே இருக்கும் இல்லைங்களா அப்போ இதெல்லாம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க பௌதிக கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டவர் புரிந்து கொள்ள முடியாதவர் இந்த குணங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கிற வரைக்கும் பகானிக்க புரிஞ்சுக்கிறதுன்றது சிரமமான ஒரு விஷயம் அப்புறம் ரூபமுடையவர் பகவானுக்கு பகானுக்கு ரூபம் ஷியாம சுந்தர் ஃபாம் சச்சிதானந்த விக்கிரக அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் ஹம் ஷியாமசுந்தர் ஃபார்ம் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் திரிபங்கா ஃபார்ம் ஆஹ் திரிபங்கா ஃபார்ம்ன்றது பகவான் இந்த ஃப்ளூட் வச்சுட்டு இங்க இருக்காங்க இல்லைங்களா மூணு பெண்ட் வச்சுக்கிட்டு அதுதான் வந்து திரிபங்கா ஃபார்ம் ரூபமுடைய நபர் சூரியனை போன்று பிரகாசமானவர் பிரகாசம் ஆஹ் எல்லாருக்கும் பிரகாசம் கொடுக்கறது பகவான் அதாவது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல வந்து சூரியன் சந்திரன் எல்லாம் கிடையாது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு எப்பயுமே பிரகாசமா இருக்கும் யாரோட பிரகாசத்தினால இருக்கு பகவானோட தேஜஸ் உடம்புல இருந்து வர தேஜஸ்னால பிரகாசம் அதே தேஜஸ்ல இருந்து வர பிரகாசம் தான் நமக்கு கிடைக்கிற ஒளிகளும் அப்ப சூரியனை போன்ற ஏன் நம்ம சூரியனோட கம்பேர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜட உலகத்துல ரொம்ப பிரகாசமானது சூரியன் இல்லைங்களா சூரியனோட பிரகாசம் இந்த ஜட உலகத்துல எதுவுமே கிடையாது அதனாலதான் நம்ம இருக்கலயும் இருந்துதானே சூரியனோட நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம் சூரியனை போன்ற பிரகாசமானவர் ஜட இயற்கை கடந்த உன்னதமானவர் இந்த ஜட இயற்கை முகுணங்களை கடந்தவங்க அவங்க அதை கண்ட்ரோல் பண்றவங்களும் கூட என்று பரம புருஷரை ஒருவன் தியானம் செய்ய வேண்டும் இதெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம இந்த ஆஹ் திரிபங்கா ஃபார்ம்ல என்ன பண்ணணும் ஷியாமசுந்தர் ஃபார்ம்ல பகவான தியானம் பண்ணணும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் இது பாத்தீங்கன்னா ஆஹ் இப்போ வந்து கிருஷ்ணாவதாரம் அப்படின்றப்போ ஆஹ் பூமி மாத வந்து பாரம் தாங்காம பிரம்மா கிட்ட போய் முறையிடுவாங்க அசுரர்களோட கொடுமைகள் அதிகமாயிருக்கு அசுரர்கள்லாம் நிறையா இருக்கு அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி போய் பிரம்மா கிட்ட வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க முறையிடுவாங்க இல்லைங்களா அப்போ பசுவா போய் பூமி மாத பண்ணுவாங்க முறையிடுவாங்க அப்போ தேவர்கள் எல்லாரும் ஒன்னா போயிட்டு என்ன பண்ணுவாங்க ஆஹ் பார்க்கடல்ல பகவானுக்கு என்ன பண்ணுவாங்க ப்ரேயர்ஸ் சொல்லுவாங்க புருஷ சுத்தம் அந்த ப்ரேயர்ஸை சொல்லி பகவான்கிட்ட அவங்க தன்னோட விஷயங்களை முறையிடுவாங்க பகவான் அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை பிரம்மா மூலியமா திருப்பி அவங்களை எல்லாருக்கும் கொடுப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இங்கே தான் நான் வந்து கிருஷ்ணனா வந்து அவதாரம் பண்ணுவேன் அப்போ வந்து எல்லா டீமெண்ட்ஸையும் அழிச்சிட்டு நான் வந்து தர்மத்தை நிலைநாட்டுவேன் அப்படின்றது வந்து அவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன்ஸ் இதை வந்து நம்ம இந்த இந்த சார்ட்ல பார்த்தலாம் பகவான் கிருஷ்ணர் அவங்கதான் எல்லாத்துக்கும் ஆதி மூலம் எல்லாரும் யாரு கிட்ட இருந்து இருக்கும் பகவான் கிருஷ்ணர் அவங்க கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் வந்த அஹ் விஷ அஹ் வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பலராமர் சரிங்களா அதுல இருந்து நாலா பெரியது வாசுதேவ சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனிருத்தர் அப்படின்ற நாலு எக்ஸ்பென்ஷன்ஸ் அதாவது பகவான் கிட்ட இருந்து

அனி பிரத்யும்னா அனிருத்தா அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சங்கர்ஷ்ணர்ல இருந்து மகாவிஷ்ணு கார்ணோதய கஷாய விஷ்ணு கர்ப்போதய கஷாய் விஷ்ணு ஷீரோதய கஷாய் விஷ்ணு அப்படின்ற அப்ப பகவான் கிருஷ்ணர் கிருஷ்ணர்கிட்ட பலராமர் அதுக்கப்புறம் வாசுதேவ சங்கர்ஷ்ணர் பிரத்யும்னர் அனிருத்தர் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பான்ஷன்ஸ் நடக்குது இதை தாண்டி நம்ம கோலோக சாட்ல இன்னும் கொஞ்சம் பாக்கலாம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி கிருஷ்ணீன்

என்னை அடைந்த பிறகு முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகிற்கு திரும்பி வருவதே இல்லை ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர் யார் ஒருத்தவங்க பக்தி சேவையில் ஈடுபடுறாங்களோ அவங்க மகாத்மாக்கள் அவங்க என்ன ஆகுறாங்க துன்பம் நிறைந்து இந்த தற்காலிகமான உலகத்திற்கு திரும்பி வருவதில்லை இந்த ஜட உலகத்துக்கு திரும்பி வருவதில்லை பக்தி சேவை செஞ்சு பகவான் அடைஞ்சவங்க நித்திய சுரிகளா என்னைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க பகவான் நித்தியமா இருப்பாங்க அப்போ அப்படின்றத நம்மளில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர் பக்தி சேவைதான் இருக்கலயே சிறந்தது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் மத்த எயிட் மாமு கௌந்தேய புனர் ஜன்மன வித்தியதே ஜட உலகின் மிக உயர்ந்த லோகங்களில் இருந்து மிகவும் தாழ்ந்த லோகம் வரை மிக உயர்ந்த லோகம் பிரம்மலோகம் மிக தாழ்ந்ததுன்றது நரகலோகம் பாதாள லோகம் சரிங்களா அப்போ ஜட உலகின் மிக உயர்ந்த லோகங்களில் இருந்து மிக தாழ்ந்த லோகம் வரை அனைத்தும் பிறப்பு இறப்பு மாறி மாறி நடந்து நடைபெறும் துன்பம் நிறைந்த இடங்களே பிரம்மலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரைக்கும் பிறப்பு இறப்பு அப்படின்றது எல்லாருக்குமே உண்டு அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் குந்தியின் மகனே என்னுடைய இடத்தை அடைபவன் என்றும் மறுபிறவி எடுப்பதில்லை ஆனா யார் ஒருத்தவங்க பகவானோட லோகத்தை வைகுண்டம் குலோகம் அடைஞ்சிடுறாங்களோ அவங்களுக்கு மறுபிறவி அப்படின்றது கிடையவே கிடையாது ஏன்னா பிரம்மாவுக்கும் என்னது ஆயுட்காலம் உண்டுன்றதை நம்ம பார்த்தோம் அப்போ இருக்கல டாப் மோஸ்ட் சத்தியலோகம் பிரம்மாவோட லோகம் அதுக்கப்புறம் பாதல் லோகம் இங்க யாரெல்லாம் எல்லாம் இருக்கிறாங்களோ எந்த லிவிங் என்டிட்டி எல்லாம் இருக்கோ அது எல்லாமே பிறப்பு இறப்பு அப்படின்ற சுழற்சிக்குள்ளர வரவங்கதான் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் அதுவும் இல்லாம சொர்க்கம் இருக்கு இல்லைங்களா மே மேல அப்பர் பிளானட்டரி சிஸ்டம்ல சொர்க்கம் இருக்கு அப்புறம் நம்மளோட பூமி நடுவுல இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நரகம் கீழே இருக்கு இல்லைங்களா ஆஹ் இப்ப இது பாத்தீங்கன்னா கலவரம் நிறைந்த சொர்க்கம் எதனால கலவரம் நிறைந்த சொர்க்கம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அங்கேயும் வந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் அதுவும் இல்லாம இந்திரனுக்கு எப்பயுமே தன்னோட பதவி மேல பயம் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப சொர்க்கம் போனாலும் என்ன இருக்கும் சண்டை சச்சரவு உண்டு பயம் அப்படின்றதும் உண்டு அப்படின்னு தெரிஞ்சிக்கிறோம் அது மாதிரி கலரும் நிறைந்த பூமி அது நம்ம நிதர்சனமா பார்க்கிறோம் அதே மாதிரி நரகம் கேட்கவே வேண்டாம் தவறுகளுக்கு தண்டனை கிடைக்கிற ஒரு இடம் அப்ப அது அதுவும் எப்படி இருக்கும் கொடுமையானதா இருக்கும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் மத்த எயிட் பாயிண்ட் செவன்டீன் எயிட்டின் எயிட்டீன் நைன்டீன் ஓகே சஹஸ்ர யுக பர்யாந்தம் பிரம்மனோ விதுகோ ராத்திரின் யுக சஹஸ்ராந்தம் तेहो रात्रि विदोजना अव्यक्ता व्यक्त सर्वा प्रभवंत्य गे रात्र प्रलीयते त्यक्त संख्य के भूत ग्राम से भूत्वा भूत्वा प्रलीयते रात्र प्रभवत्य हरा हरे कृष्णा மனித யுகங்களை கொண்ட காலம் பிரம்மாவின் ஒரு பகலாகும் அவரது இரவின் காலமும் அது கொண்டு நீண்டது இல்லீங்களா நாலு யுகங்களோட சுழற்சி ஆயிரம் தடவை நடக்கும்போது பிரம்மாவோட ஒரு பகல் அதே மாதிரி நாலு யுகத்தோட சுழற்சி ஆயிரம் தடவை நடக்கும்போது பிரம்மாவோட ஒரு இரவு அப்படின்றத நம்ம பார்த்தோம் பிரம்மாவின் பகல் தோன்றும் பொழுது எல்லா ஜீவ ஜீவாத்மாக்களும் அவியக்த நிலையிலிருந்து தோன்றுகின்றன பின்னர் அவர் இரவு வந்தவுடன் அவர்கள் மீண்டும் அவ்வக்தத்துடன் இணைந்து விடுகின்றனர் பிரளயம் ஏற்படும் பிரம்மாவுட ஒரு நாள் முடிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூ புவ அந்த மூணு லோகங்களும் என்ன ஆயிடும் தண்ணில மூழ்கிடும் மேல உள்ள மகரலோகத்தில இருந்தும் தபலோகத்துக்கு போயிடுவாங்க சரிங்களா அப்போ அதெல்லாம் அவ்வியக்தத்துல அடங்கிடும் சரிங்களா செயலற்று இருக்கும் இப்ப நம்ம இரவு தூங்குறோம் காலையில எழுந்திரிக்கிறோம் இரவு வந்து நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நாளைக்கு காலையில எழுச்சி இந்த விஷயங்கள்லாம் நம்ம நாளைக்குள்ளார முடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி அவியக்த நிலையில நம்மளோட கர்ம நம்மளோட ஆசை நம்மளோட குணங்கள் இதெல்லாம் அப்படியே அவியக்தத்துல அப்படியே அமைதியா இருக்கும் திரும்பி பிரம்மோட பகல் வரும்போது நம்மளோட கிரியேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்ப மறுபடியும் நம்மளோட ஆசைகள் கர்மங்கள் நம்மளோட ஆஹ் குணங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பிறவிகள் கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட செயல்கள் நடந்துகிட்டே இருக்கும் திரும்பி அவ்வக்த இரவு வரும்போது எல்லாம் அவ்வக்தத்துல அடங்கிடுவோம் அப்படின்றத நம்ம இங்க பாக்கிறோம் அப்ப பிறப்பு இறப்பு அப்படின்றது நிதர்சனமானது அதாவது இங்க வந்து நித்தியமா இருக்கிறது அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் மீண்டும் பிரம்மாயின் பகல் வரும்பொழுது இந்த ஜீவாத்மாக்கள் தோன்றுகின்றன பிரம்மாண்டின் இரவு வரும்பொழுது இவர்கள் அனாதரவாக அழிக்கப்படுகின்றனர் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் மத்தி எயிட் பாயிண்ட் டுவெண்ட்டி பரத் தஸ்மாத்யோ நவீனம் தோன்றி மறையும் இந்த ஜடத்திற்கு அப்பா நிச்சயமானதும் தி திவ்யமானதுமான மற்றொரு தோன்றாத இயற்கை உள்ளது அது அது பரமா பிரம்மமானது என்றும் அழிவடையாதது இவ்வுலகில் உள்ள அனைத்தும் அழிவடை அழிவ அழிவை அழிந்து போகும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் சரிங்களா அப்பகுதி அழிவு இல்லாதது அப்படின்றது நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் வேல்ட்க்கும் மெட்டீரியல் வேல்டுக்கும் உள்ள வித்தியாசம் இங்க வந்து மாற்றங்கள் உண்டு அதுக்கப்புறம் இது வந்து அழியக்கூடியது ஆனா வந்து ஸ்பிரிச்சுவல் உலகத்துல என்ன இருக்காது அழிவு அப்படின்றதே இருக்காது நித்தியமானது அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் மத்தாஜ் எயிட் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் षण्मासा उत्तरायणम् तत्र प्रयाता गच्छन्ति ब्रह्म ब्रह्मविदो जनाः धूमोरात्रिस्तथा कृष्ण षण्मासा दक्षिणायणम् तत्र चान्द्रमसं ज्योति योगी प्राप्य निवर्तते हरे कृष्ण ஜஜி இப்ப இறக்குறது அப்படின்றது வந்து பகல் நேரத்தில் இரவு நேரத்துல அப்படின்றது எல்லாம் கோட்பாடுகள் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு என்னென்ன உலகத்தை அவங்க அடைவாங்க அப்படின்றத நம்ம இங்க வந்து பார்க்கிறோம் யோகிகள் பொதுவா பாத்தீங்கன்னா அஹ் அவங்களோட ஆத்மா வந்து நல்ல பொழுதுல அவங்க வந்து அஹ் விடுவாங்க நினைச்ச நேரத்துல பீஷ்மர் மாதிரி அதே வந்து ஆத்மா சக்தி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எப்போ உயிர் போகுதோ அந்த நேரத்துல அவங்க அவங்களோட உயிர் வந்து போயிடும் இல்லைங்களா அப்போ அஹ் என்னென்ன மாதிரி நேரத்துல போனா உயர்ந்த லோகத்தை அடைய முடியும் என்னென்ன மாதிரி நேரத்துல உயிர் போனா தாழ்ந்த லோகத்தை நம்ம இங்க பார்க்கிறோம் பரபிரம் அறிந்தவர்கள் அக்னி தேவனின் ஆதிக்கத்தில் ஒளியில் பகலில் நல்ல நேரத்தில் வளர்ப்புறையில் உள்ள இரு வாரங்களில் சூரியன் வடக்கு நோக்கி செல்லும் ஆறு மாதங்களில் இவ்வுலகை விட்டு சென்று அந்த பரமனை அடைகின்றனர் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் புகையிலும் இரவிலும் தேய்பிரையிலும் சூரியன் தெற்கு நோக்கி செல்லும் ஆறு மாதங்களிலும் இவ்வுலகை விட்டு செல்லும் யோகிகள் சந்திரலோகத்தை அடைந்து மீண்டும் திரும்பி வருகின்றனர் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் சரிங்களா மதாஜி எயிட் பாயிண்ட் டுவெண்ட்டி எயிட் ஹரே கிருஷ்ணா மதாஜி சாரி यद् वेदेषु यज्ञेषु तपस्सु चैव दानेषु यत् प्रदीष्टं प्रदिष्टम् अत्येदि तत् सर्वमिदम् विदित्वा योगी परम् स्थानमुपैति चाद्यम् ओम् इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे अक्षरब्रह्मयोगो नाम தேங்கு மாதாஜி ஹரி கிருஷ்ணா பக்தி தொண்டின் பாதையை ஏற்றவன் வேதங்களை படித்தல் யாகங்களை செய்தல் தவம் புரிதல் தானம் கொடுத்தல் கர்ம ஞான பாதைகளை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றால் அடையப்படும் பலன்களை இழப்பதில்லை பக்தி தொண்டை செய்வதன் மூலமாகவே இவை அனைத்தையும் பெற்று இறுதியில் நித்தியமான உன்னத இடத்தை அவன் அடைகின்றான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் சரிங்களா பக்தி தொண்டின் பாதையை ஏற்றவன் அப்படின்றதுதான் அந்த மாதிரி யார் ஒருத்தவங்க பகவானுக்கு பக்தி செய்யறாங்களோ அவங்க யார் அடையிறாங்க பகவான அடையிறாங்க அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் அப்ப வேதங்களை படித்தல் யாகங்களை செய்தல் தவம் புரிதல் தானம் கொடுத்தல் கர்ம ஞான பாதை கர்ம யோகா பகவான செயல்கள் மூலியமா திருப்தி பண்றது ஞானம் ஞானத்தின் மூலியமா பகவான தெரிஞ்சுக்கிறது மேற்கொள்ளுதல் ஆகியவற்றால் அடையப்படும் பலன்களை இழப்பதில்லை பக்தி சேவை செய்யறதுனாலே இது எல்லாமே அவங்களுக்கு என்ன வந்துருது கிடைச்சிருது அப்ப பக்தி தொண்டை செய்வதன் மூலமாகவே இவை அனைத்தையும் பெற்று இது எல்லாத்தையும் வேதம் படிச்சதோட ஆஹ் பலன் யாகங்களை செய்வது கிடைக்கிற பலன் இந்த மாதிரி நிறையா சரிங்களா பெற்று இறுதில் நித்தியமான உன்னத இடத்தை அவன் அடைகின்றான் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆஹ் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோலோக சார்ட் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல நம்ம பார்த்திடலாம் ஆஹ் இதுதான் கோலோக சார்ட் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகவதத்துல உள்ள ஸ்லோகங்களை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு சார்ட் சரிங்களா இதுல பார்த்தோம் அப்படின்னா இதுதான் கோலோகம் இது வைகுண்டம் இது வந்து பிரம்மஜோதி இதுக்கு கீழே இருக்கு இல்லைங்களா இதுதான் வந்து பிரஜா நதி அதாவது கார்னா ஓஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் மெட்டீரியல் உலகம் சரிங்களா இதெல்லாம் பாகவதத்துல உள்ள ஸ்லோகங்களின் அடிப்படையில செய்யப்பட்ட சார்ட் இது இந்த வெளிச்சமா இருக்கு இல்லைங்களா இது வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் ஆன்மீக உலகம் இந்த கீழ இந்த இது இருக்கு இல்லைங்களா இந்த ஓஷன் இதெல்லாம் வந்து மெட்டீரியல் உலகம் ஜட உலகம் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் இது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இத வந்து வைகுண்ட லோகம் இது வந்து கோலோகம் சரிங்களா வைகுண்ட லோகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பிரம்மஜோதி அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் இதுல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆஹ் லோகம் அப்படின்றது சிவபெருமானோட லோகம் சரிங்களா ஆஹ் இங்க பாத்தீங்க அப்படின்னா மகாவிஷ்ணு இவங்கதான் வந்து அதாவது நம்ம மூணு விஷ்ணு பார்த்தோம் இல்லைங்களா கார்ணோதய கஷாய விஷ்ணு ஷீரோதய கஷாய விஷ்ணு ஆஹ் கர்ப்போதய கஷாய விஷ்ணு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அல்ல மகாவிஷ்ணு காரணோதய கஷாய விஷ்ணு இவங்க என்ன பண்ண அதை நம்ம பார்த்தோம் கிட்ட இருந்து பலராமர் அப்புறம் நாலாம் பேர் இருக்குது அப்புறம் சங்கர்ஷ்ணர் அப்புறம் நாராயணர் அப்புறம் மறுபடியும் நாலா பேர் இருக்கிறாங்க அதுல இருந்து வர சங்கர்ஷ்ணர்ல இருந்து மகாவிஷ்ணு தோன்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்போ மகாவிஷ்ணு எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ரீஜாண்டிக்கா இருப்பாங்க ரொம்பவே பெருசா இருப்பாங்க பாதத்தில இருந்து பகவானோட திருமுடி வரைக்கும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அஹ் பிரம்மாண்டமா இருப்பாங்க சரிங்களா அவங்க எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிரஜா நதி அதுல இருக்காங்க ஆஹ் அவங்களோட திருமேனிலிருந்துதான் இந்த உலகங்கள் வெளியில வருது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் நமக்கு எல்லாம் வேர்வை துளிகள் வருது இல்லைங்களா அதே மாதிரி பகவானே ஜெய்ஜாண்டிக்கா இருக்காங்க அவங்களோட உடம்புல இருந்து என்ன ஆகுது இந்த உலகங்கள் அவங்க மூச்சை வெளியில விடும்போது இந்த மாதிரி உலகங்கள் வெளியில வரும் அவங்க திரும்பி மூச்சு உள்ளார இழுக்கும் போது எல்லா உலகங்களும் திரும்பி அவங்களுக்குள்ளார ஐக்கியம் ஆயிடும் சரிங்களா அந்த மாதிரி அவங்க ஒரு தடவை மூச்சை வெளியில விடும்போது என்ன ஆகுது பிரம்மாவோட ஒரு லைஃப் திரும்பி அவங்க மூச்சு உள்ளார இழுத்துக்கிறாங்க சரிங்களா இதுதான் வந்து ஆஹ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஒரே ஒரு மெட்டீரியல் உலகம்தான் இருக்கு அப்படின்றது கிடையாது பகவான் மிக பிரம்மாண்டமா இருக்காங்க அவங்களோட இருந்து இந்த மாதிரி யூனிவர்ஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா நம்மளா இப்ப எங்க இருக்கும் பிரஜா நதியில இருக்கும் ஒவ்வொரு இந்த மாதிரி அண்டம் இதை வந்து அண்டம்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு உலகமும் இந்த மாதிரி இருக்கும் இது மாதிரி நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் வந்து இருக்கு இது எல்லாத்துலயும் நம்ம நம்ம ஒரு உலகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பிரம்ம அதாவது நாலு யுகங்கள் இருக்கு அதுல பகவான் லீலைகள் பண்றாங்க அவங்களோட அவதார ரகசியங்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா இதே மாதிரி ஒரு ஒரு உலகத்துக்கும் பிரம்மா உண்டு ஒரு ஒரு உலகத்திலும் யுகங்கள் உண்டு ஒரு ஒரு யுகத்திலும் பகவான் லீலைகள் பண்றாங்க அப்பன்னா பாத்துக்கோங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் உண்டு அப்படின்றது அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சல் ஃபார்ம்லயும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு உலகம் மட்டும் உள்ளடங்கியது கிடையாது இந்த மாதிரி உள்ள எல்லா உலகமும் உள்ளடங்கு முப்பத்தி முக்கோடி தேவர்கள் அப்ப நம்ம நம்ம இதெல்லாம் சரிங்களா அப்போ இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் வந்து இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம் ஆஹ் நாலு பேர் மட்டும் எப்பயுமே மாற்றம் இல்லாதவங்க ஒண்ணு பகவான் அதுக்கப்புறம் மகாலட்சுமி சிவபெருமான் மாயாதேவி பார்வதி மாதா சரிங்களா இவங்க நாலு பேருக்கும் வந்து அவங்க இப்ப அதாவது இப்ப ஆஹ் பிரம்மாவுக்கு இன்னொருத்தவங்க வருவாங்கன்னு நம்ம பார்த்தோம் இந்திரனுக்கு இன்னொருத்தவங்க வருவாங்க அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா இந்திரன் பதவிக்கு தேவையான அளவு யாரு வந்து அஹ் இருக்கோ அவங்க வந்து இந்திர பதவியை வந்து அடைவாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா யாகம் முன்னூறு செஞ்சா இந்திர பதவி கிடைக்கும் அப்படின்றத பாத்தோம் இல்லைங்களா பிரம்மாவோட இடத்துக்கும் அதே மாதிரி பிரம்மா அஹ் பிரம்மாவாகிறதுக்கு என்ன சுக்குருதி உண்டோ அது அஹ் யாருக்கு உண்டு அவங்க வந்து பிரம்மாவா வர முடியும் அப்படின்னு பார்க்கணும் ஆனா இவங்க நாலு பேரோட இடத்துக்கு யாருமே போக முடியாது நித்தியமா இவங்கதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் இப்ப மகாவிஷ்ணு பத்தி பார்த்தோம் அவங்களோட இருந்து அண்டங்கள் வெளியில வர்றதை நம்ம பாக்குறோம் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் பகவான் இருந்து நம்ம எல்லாரும் வந்திருக்கோம் திரும்பி பகவான்குள்ளார தான் போக போறோம் ஆனா இந்த மெட்டீரியல் உலகத்துல இருந்து நம்ம இந்த பிரஜா நதியை கடந்து நம்ம இங்க போகணும் உலகத்துக்கு நித்திய சுடிகளா போகணும் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஹ் அடுத்து அஹ் விஷ்ணு நம்ம யாரு பாக்குறோம் பாத்தீங்கன்னா கர்ப்போதய கஷாய் விஷ்ணு அப்படின்றத பாக்குறோம் ஒரு ஒரு அண்டம் உருவாயிருச்சு இப்ப பகவானோட மூச்சு காத்து வெளியில வர்றாங்க அதுல இருந்து ஒரு அண்டம் வெளியில வந்துருது அப்போ உடனே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க கர்ப்போதகா ஓஷன் இருக்கும் அதுல யாரு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ப்போதக கஷாய் விஷ்ணுன்னு இருப்பாங்க அவங்களோட நாவி கமலத்துல இருந்து யாரு உருவாகுறாங்க ஆஹ் தாமரை உருவாகுது அதுல அதுல வந்து பிரம்மா வந்து உருவாகிறாங்க சரிங்களா அவங்க வந்து தபஸ் பண்ண ஆரம்பிக்கும்பொழுது அவங்களுக்கு பகவான் என்ன குடுக்குறாங்க வேதத்தை கொடுக்குறாங்க வேதத்தை கொடுத்த உடனே அந்த வேதத்தை வழிகாட்டுதலா வச்சு பிரம்மா என்ன பண்றாங்க இந்த உலகத்தை படைக்கிறாங்க அதனாலதான் பகவான வந்து ஆஹ் என்ன சொல்லுவோம் நம்ம ஆஹ் ஆனா இந்த உலகத்தை மட்டும்தான் இந்த மெட்டீரியல் உலகத்தை கிரியேட் பண்றது மட்டும்தான் பிரம்மா அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அப்போ பிளான்டரி சிஸ்டம் அதுல பார்த்தீங்கன்னா இதுதான் பூலோகம் அப்புறம் புவர்லோகம் ஸ்வர்கலோகம் மகரலோகம் ஜனலோகம் தப்பலோகம் சத்தியலோகம் இங்கதான் பிரம்மா இருக்காங்க இதெல்லாம் ஹையர் பிளான்டடு சிஸ்டம் நம்ம இந்த பூலோகத்துல மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செயல் செஞ்சு அதுக்கான பலனை நம்ம இங்க சம்பாதிப்போம் சரிங்களா நம்ம இப்போ இங்க நல்லா சம்பாதிக்கிறோம் நல்லது கெட்டது சம்பாதிக்கிறோம் இல்லைங்களா நல்லது எல்லாம் எங்க போய் நம்ம அனுபவிப்போம் இந்த ஹையர் சிஸ்டத்துல சிஸ்டத்துல அதே நம்ம நம்ம செஞ்சோம்னா எங்க போய் அனுபவிப்போம் இந்த லோவர் அப்ப இங்க இங்க கர்மங்கள் உண்டு நன்மை தீமைகள் செய்யறோம் சரிங்களா அப்ப யாரெல்லாம் வந்து அஹ் நன்மைகள் செய்யறாங்களோ அவங்கலாம் அங்க போய் இல்லைன்னா தப்பலோகம் அந்த மாதிரி போய் அவங்க அவங்களோட கர்ம பலனை அவங்க அனுபவிப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீழே என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அத்தலை வித்தலை சுத்தல தலாத்தலை மகாதல ரசாதல பாத்தால அப்படின்றது இருக்கு இதெல்லாம் லோவர் பிளானட்டரி சிஸ்டம் இங்கெல்லாம் என்னது தவறுகளுக்கான தண்டனைகள் கிடைக்கும் யாரெல்லாம் நிறைய அதர்மம் பண்றாங்க அவங்க எல்லாம் இங்க போய் தண்டனைகளை அனுபவிச்சுட்டு மீண்டும் என்ன பண்ணுவாங்க இங்கே வந்து பிறவி எடுப்பாங்க சொர்க்கத்துல சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு புண்ணியத்துக்கான சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு மீண்டும் இங்கே பிறவி எடுப்பாங்க இதுதான் பிறப்பு இறப்பு சுழற்சி இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்கும் உண்டு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷீரோதய கஷாய் விஷ்ணு அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் பரமாத்மாவா எல்லா ஆத்மா கூடயும் இருக்காங்க இல்லைங்களா அவங்கதான் பரமாத்மா தான் ஷீரோதய கஷாய் விஷ்ணு எல்லாரோட அஹ் விட்னஸா இருப்பாங்க சாட்சியா இருப்பாங்க ஆஹ் கூடவே இருப்பாங்க ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க தப்பு நடக்கும்போது தப்பான என்ன வரும்போது செய்யக்கூடாது அப்படின்றத சுத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்கள நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு பக்தி சேவை செய்றோமோ நம்ம பகவானை அடைய முடியும் அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு இருக்கு இல்லைங்களா நாம சங்கீர்த்தனம் ஹரிநாமத்தை சொல்றதால மட்டுமே நம்மளால என்ன பண்ண முடியும் இங்க போகுதுங்களா ஒரு லைன் ஜிபிஎஸ் மாதிரி சரிங்களா பகவானோட நாமத்தை உச்சரிக்கிறதுனால மட்டுமே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வேர்ல்டு இந்த மாதிரி ஏழு லேயர்ஸ் வந்து கவர் பண்ணிருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்கள் அதுக்கப்புறம் இந்த ஷட்டில் பாடி அதுக்கப்புறம் மகா தத்துவான்னு ஒரு இருபத்தி நாலு எலிமெண்ட்ஸ் இருக்கு சரிங்களா இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த லேயர்ஸ் இந்த லேயர்ஸ் ஆஹ் பிளந்துட்டு நம்மள வெளியில கூட்டுட்டு போறது பிரஜா நதியில நீராடி நம்ம வந்து பகவான் லோகத்தை நம்ம அடையணும் அப்படின்றதான் நம்மளோட ஒரே கோல் அதுதான் நம்ம அடைய வேண்டிய ஒரு விஷயமும் கூட இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அதற்கான விஷயத்துல ஈடுபடுத்திக்கணும் அப்படின்றது தாத்பரியம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இன்னும் இன்டெப்தா தெரியணும் அப்படின்னா லெவல் டூ லெவல் த்ரீ லெவல் ஃபோர் லெவல் ஃபைவ் இதுக்கப்புறமும் உண்டு இந்த லெவல் ஒன்னுக்கு அப்புறம் அதுல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அவசியம் இன்டெப்த் உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வரும் அப்படின்றது நான் இங்க உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன் அதுக்கப்புறம் ஹரிகிருஷ்ணாத்தஜி

தேங்க்யூ மாதாஜி முகந்தமாலால வர ஸ்லோ ஸ்லோகம் மரணம் ஏற்படும் சமயத்தில் உன் திருவடிகளை சிந்தனை செய்கின்றேன் என்று சொன்ன ஆழ்வாருக்கு ஒரு சந்தேகம் வந்தது கபம் வாதம் பித்தம் இவை எல்லாம் நெஞ்சை நெருக்கி குரலை ஒடுக்கி மனசை தடுமாறு தடு தடுமாறும்படி செய்து விட்டால் மரணம் ஏற்படும் சமயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணனை நினைக்காமல் தடுத்து விட்டால் என்ன செய்வது அப்படின்றத இங்க கேட்கிறாங்க அதுக்குதான் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போதைக்கு இப்போதே செய் சொல்லி வைத்தேன் அப்படின்ற பாசுரம் வரும் நம்ம மரண காலத்துல நம்ம நினைக்கிறோம் அப்ப நினைச்சுக்கலாம் அப்படின்றது இல்லாம பகவானை நித்தியபடி மனசுல நினைச்சு பக்தி சேவையில் ஈடுபட்டு பகவானை திருப்தி பண்ணணும் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் தான் நம்ம இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் அர்ஜுனரின் எட்டு கேள்விகள் இறந்து இறக்கும் நேரத்தில் கிருஷ்ணரை நினைவில் கொள்வது நினைவில் கொள்வது யோகமிஸ்ரா பக்தியால் கிருஷ்ணரை நினைவில் கொள்வது தூய பக்தியால் கிருஷ்ணரை நினைவு தூயபக்தி கிருஷ்ணரை நினைவுப்படுத்துதல் பொருள் மற்றும் ஆன்மீக உலகம் கிருஷ்ணரை பெறுவது தூயபக்தின் உச்சநிலை அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் மாஞ்சா கால்பத ரூபா கிருபா சிந்து பய வச்ச பத்தி தானாம் பாவனி வைஷ்ணு அனந்த கோடி வைஷ்ணவத்துக்கு ஜெயசிலா பிரபா ஜெய் ஹரே கிருஷ்ணா